जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्री गुरुभ्यो नमः। जुष्टो वाचो भूयासंजुष्टो वाचस्पतये देवि वाक् यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वत्यै प्रणो यच्छ भुवस्पते धनदा असि नस्त्वं प्रणो यच्छ त्वर्यमा प्रभगः प्रबृहस्पतिः प्रदेवाः प्रोत सोलुरता प्रवाग्देवी ददातु नः। வேதம் பிரார்த்திக்கிறது, சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே, பகவான்கிட்ட ப்ரே பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஒரு பிரார்த்தனை நல்ல சுதினமாக அமையட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. என்னைக்கெல்லாம் சுதினம்னு கேட்டாக்க அப்பப்ப இல்லை, என்றைக்குமே சுதினமாக அமையட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதை அனுசரித்து ஸ்ரீவத்சம் க்ஷேத்திரத்தில் உள்ள எல்லா மகாஜனங்களுடைய கிரகத்திலையும் என்றைக்கும் சுதினமாக அமையணும் அப்படிங்கிற உத்தேசத்தில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. மாற்றி மாற்றி பூஜைகள், அபிஷேகங்கள், பாராயணங்கள், புறப்பாடு, பகவன் நாம சங்கீர்த்தனம், சகஸ்ரநாம பாராயணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து நம்ம இந்த வளாகத்தில் பிரேமிகேந்திர பவனம் சொல்லக்கூடிய இந்த வளாகத்தில் முதல் முறையாக ஸ்ரீமத் பாகவத் சப்தாகம் சொல்லக்கூடிய யஜ்ஞம் நடக்க போகிறது. இது யஜ்ஞம் தான், அது யஜ்ஞங்கிற வார்த்தை தான் சரி, பிரபசனங்கிற வார்த்தையை காட்டிலும் யஜ்ஞங்கிறது தான் சரி. யஜ்ஞங்கிற வார்த்தைக்கு நிறைய தேவதைகள், நிறைய மந்திரங்கள், நிறைய அனுஷ்டானங்கள், நிறைய பக்தி சிரத்தை, ஆனால் ஈடுபாடு நடத்தி வைக்க போறது பிரதான சிஷ்யரா உள்ளக்கூடிய நாங்கள்லாம் சந்திரு அண்ணா, சந்திரு அண்ணா பிரியமா சொல்லும் அப்படிக்கூடிய சந்திரகே சர்மா வந்து நடத்தி வைக்க போறார். இப்பெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், எத்தனை சொல்லாலும் போறாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்ற மாதிரி எல்லாம் முயற்சி இல்லாம அதுவாக நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ வந்துட்டுருக்கோம், யாரையோ பார்த்துட்டுருக்கோம், அவா பண்ணுறேங்கிற அவா பண்ணுறேங்கிற மாதிரி அப்பேற்பட்ட வசந்த வைபவம். சந்திரன்னா சொல்லக்கூடிய சந்திரன் சர்மா இருக்காரு, நல்ல சின்ன வயசு, நல்ல யோகிதை, சாஸ்திர வாசியவர், ருக்வேத பூர்ணாத்தியாயி, பாரத தேசம் பூரா எல்லாரும் வாழ்க்கை பிரியமாக இருப்பா. பம்பாய், பெங்களூர், கேரளா, தமிழ்நாடு, கல்கத்தா, மைசூர் எல்லா ஊர்லேயும் போய் நிறைய பிரபசனம் பண்ணி எல்லாருடைய பிரியத்தை சம்பாதிச்சவர். அவர் எல்லாத்தையும் பிரியமா இருப்பா. கதை என்ன சொல்லுவா, இருக்கட்டும், எல்லாரும் நம்ம சந்திர வந்துட்டாரான்னு சொல்ற மாதிரி கேட்குற அளவுக்கு அத்தனை ஒரு வாஞ்சையா உள்ள ஒரு புண்ணிய புருஷர். அவருடைய வைபவங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ சொல்லும்போது அந்த ஒரு ஆத்மார்த்தம், அந்த ஈடுபாடு, பகவன் நாமா சொல்லும்போது தன்மையை மாறுது, இதெல்லாம் வந்து இந்த சந்திரோ நாட்டை பார்க்கக்கூடிய உயர்ந்த ஒரு வைபவங்கள். நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட ஏழு நாளில் பாகவத குணத்தை கேட்க போகிறோம். நம்மளை அப்படியே அங்கே அழிச்சுன்னு போகிறவர் கேட்க போகிறது இல்லை. நம்ம கேட்கும்போது நம்மளாம் அங்கேயே போயிட போகிறோம். அந்த உத்தம ஸ்தானத்தை போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப உத்தமமாக ரீதியாக சொல்லக்கூடிய புண்ணிய புருஷர். என்கிட்ட அவர் நாங்கள் ஒன்றா இருந்ததுனால அவரை பற்றி தனியாக அப்படி பேசுகிறதா எனக்கு ரொம்ப செயற்கையாக இருக்குது. ரெண்டு ரொம்ப பிரியமாக இருப்பவர். புதுசாக அவராக இருந்தால் ரெண்டு வார்த்தை பேசலாம். எங்காவது குழந்தை மாதிரி அவர். அப்பேற்பட்ட உயர்ந்த வைபவம் நடக்க போகிறதும் வந்திருந்தவா எல்லாரும் ஏகாக்கிர சக்தியோடு இருந்துட்டு அந்த நடக்கக்கூடிய சப்தாக பிரபசனத்தினுடைய விஷயங்கள்லாம் நன்னா மனசில் வாங்கிட்டு பக்தி நன்னா உணர்ந்துட்டு அதே மாதிரியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு பக்தி வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு எல்லாரும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானு கேட்டுக்கிறோம். அந்த எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அப்படி கொஞ்சம் காற்று வருதுப்பா, இங்கே இங்கே டிஸ்டர்ப் பண்ணுற கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சிடறேன். வேதம் பேசுறது, புராணங்கள், வைபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ விஷயம் பேசப்படுறது. இப்படியெல்லாம் இரு, அப்படியெல்லாம் இரு, இப்படி பக்தியை பண்ணு, அப்படி எல்லாத்தையும் ஈடுபாடாக இருந்துன்று சொல்றது. சொல்லிவிட்டு என்ன சொல்றது, கடைசியில்
இப்படிதான் பக்தி பண்ணணும், இப்படிதான் உபாசிக்கணும், இப்படிதான் வந்து இருந்தாகணும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுறது புராணங்கள்ல. இதே விஷயத்தை வந்து வேதம் பேசுறது, யாகம் பண்ணும்போது இந்த இடத்துல அக்னி கொண்டு போடணும், இது அந்தர்வேதி, இது பகிர்வேதி, இங்க ஹோமங்கள், இந்த மந்திரத்தினால ஹோமங்கள், இப்படியாக எல்லாம் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்றது, அப்படியே எல்லாத்தையும் சந்தியாவந்தனம் பண்ணு, சுமிதாந்தனம் பண்ணு, அவுபாசனம் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்றது, சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணினாதான் அவனுக்கு க்ஷேமம் உண்டு அப்படிங்கிறது. பண்ண முடியல என்ன பண்றது கேட்டாக்க, நீ பண்ண முடியாம போகலாம், இப்படிலாம் பண்றதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோ, புரிஞ்சிருந்தாலே அவனுக்கு பக்தி தான், அதுவே வந்து க்ஷேமம் தருங்கிறது. அதுதான் வரக்கூடிய வார்த்தை ஏவம் வேத, ஏவம் வேதா, நிறைய வருதோ இல்லையோ, ஏவம் யகா வேதா, இதெல்லாம் இருக்குன்னு எவன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவனும் க்ஷேமத்தடைகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கு. அந்த மாதிரி பகவான் குணங்கள், அவருடைய அந்த வைபவங்கள், இந்த பக்தி பிரபாவங்கள், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாலே க்ஷேமத்தடைகிறாங்கிற விஷயத்துக்கு பிரமாணங்கள் வேதத்தில் இருந்துருக்கு. அந்த ரீதியாக வசந்த ரீதியாக ஒரு 7 நாளைக்கு நம்மளாம் பகவானுடைய குணத்தை அனுபவிக்க போகிறோம். அவருடைய சந்திரனாவுடைய அந்த வைபவத்தை வந்திருக்கிறவர், உங்க சார்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சின்ன ஒரு சுவாகத்தை தெரிவிச்சுக்கிறோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ரெண்டு வார்த்தை வாழ வரவேற்கிறது. நமஸ்காரம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நெகிழ்வான தருணம். அவர் ரொம்ப அதிகப்படியாக நேரத்தை எடுத்துக்கல, ரொம்ப ஏன்னா அண்ணாவுடைய சொற்பொழிவுக்காக நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருந்துட்டுருக்கேள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாமே அண்ணாமயமாக இருக்குது, அது ரொம்ப பெரிய அது அதை நினச்சிதான் இப்போ கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு உட்காந்துருக்கேன். நவம்பர் மாதத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு எப்போயுமே. முத முதல்ல இந்த வளாகத்தில் கோயில் கட்டுறதுன்னு முடிவெடுத்த உடனே அண்ணாவை அணுகி பூமி பூஜைக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். அண்ணா வரேன்னு ஒத்துண்டா. அண்ணா வந்து பூமி பூஜை போட்ட நாள் வந்து 4/11/2016. ஸோ 4/11/2016 அன்றைக்கி அண்ணா இந்த வளாகத்துக்கு வந்து பூமி பூஜை பண்ணி எல்லாம் சிறப்பாக நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான். அப்புறம் கட்டுமானத்தெல்லாம் ஆரம்பித்தோம், ப்ராக்ரஸ் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நான் பல்வேறு இடங்களில் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். அந்த ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறவா சில பேர் இந்த அரங்கத்தில் இருக்காப்போ, அவெல்லாம் கொஞ்சம் அந்த நினைவெடுக்கலை கொஞ்சம் பின்னோக்கி போனால் அந்த ப்ரெசன்டேஷனில் சொன்ன சில விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பா. அதில் ஒரு சில பேரை நான் இங்கே குறிப்பாகவே சுட்டி காட்டவே விரும்புகிறேன். ஏன்னா மும்பை சந்திரு இன்னைக்கு பண்ணுறார். மும்பையிலிருந்து மிஸ்டர் கே சி ராமமூர்த்தி அண்ட் மிஸ்ஸஸ் கே சி ராமமூர்த்தி, தே ஹவ் விட்னஸ்ட். மாத்துங்கால வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டோம். அந்த ப்ரெசன்டேஷனில் ஸ்ரீவத்சத்தினுடைய வசதிகள் பற்றி சொல்லும் பொழுது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் கான்ஃபரன்ஸ் ஹால் அங்கே வரும். அந்த மல்டி ஃபங்க்ஷனல் கான்ஃபரன்ஸ் ஹாலில் பிரதானமாக பக்தி சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குறிப்பாக முதல்ல நான் சொன்னது பாகவத சப்தாகமம் பற்றி சொன்னேன். ஸோ முதல் நிகழ்ச்சி இது. ஸோ அந்த முதல் நிகழ்ச்சியே பாகவத சப்தாகமமாக அமைஞ்சது பிரம்மாண்டமான ஒரு விசேஷம். அதுவும் குறிப்பாக நம்ம சந்திரு அண்ணா வந்து பிரேமி அண்ணாவுடைய பிரதம சிஷியர்களில் ஒருத்தர். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வி திட்டத்தில் குலக்கல்வி அப்படின்னு ஒன்று உண்டு, குருகுல கல்வி அப்படின்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் இப்போது இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த தலைமுறை மக்களுக்கு தெரியாது. குருகுல கல்வி அப்படின்னா குருவும் சிஷியனும் ஒரே இடத்துல இருந்து ஒன்றா தூங்கி ஒன்றா எழுந்திருந்து ஒன்றா படித்து அப்படியே விஷயங்களை கிரகிச்சிக்கிறதுக்கு பேர் குருகுல கல்வி. அந்த மாதிரி அண்ணாவுடைய பாசறையில் குருகுல கல்வி பயின்ற மாணவர்களில் ஒருவர். சரிதான அண்ணா? அவரே இங்கே வந்து இன்னைக்கு முத முதல்ல இப்போ 30/1/2020 இந்த வருஷத்தில் தான் நம்ம வந்து நம்ம அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அண்ணா இங்கே வந்து இதே இடத்துல உட்காந்து ஒரு 2-3 நிமிஷம் பேசினா. அந்த 3 நிமிஷத்தில் அண்ணா சொன்னது,
இந்த அரங்கத்தில் நிறைய பாகவத சப்தாகமம் நவாகம் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் நடக்க போறது அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை இன்னைக்கு சத்தியமா இருக்கு. நிறைய 60 கல்யாணம் 80 கல்யாணம் இதெல்லாம் இங்க நடக்க போறது அப்படின்னா அண்ணா பேசின அந்த 3 நிமிஷத்துல சொன்ன தகவல்கள் இதெல்லாம் இங்க இருக்கிற சில பேர் அதை கேட்டா அன்னைக்கு. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்தோமா, முதல் நிகழ்ச்சி இப்பதான் நம்ம ஒரு 10-15 நாளைக்கு முந்தி தான் இந்த ஹாலை நம்ம அபிஷியலா திறந்தோம். திறந்த உடனே ஒரு பாகவத சப்தாகம் ஆக்சுவலா நான் ஏற்பாடு பண்ணவே இல்லை. அண்ணா மயம்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நமக்கெல்லாம் இங்க நம்ம வளாகத்திலே டிஎஸ்ஆர் அண்ணா வந்துட்டா. இப்போ இந்த வளாகத்துல இப்ப அண்ணா அப்படின்னா நம்ம டிஎஸ்ஆர் மாமா தான் அண்ணா. அந்த அண்ணா தான் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கார். எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கார், அண்ணாவோட சிஷ்ய கோடியில பிரதம சிஷியரா இருக்கக்கூடிய பாம்பே சந்துருவை வச்சு ஏற்பாடு பண்ணிருக்கார். அவர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமாண்ணா, 20 வருஷத்துக்கு முந்தைய அவர் கோவிந்தபுரத்துல ஒரு வீடு ஒன்று வாங்கினார். அதுவும் அண்ணாவுடைய கிருப்பையால அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால எனக்கும் அவருக்குமான தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த முயற்சியை எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக தானா அப்படி நடக்கிறது அண்ணாவோட ஆசீர்வாதம். அண்ணா இந்த இடத்துல வந்து உட்காந்து சொன்ன அந்த வாக்கு அப்படியே சத்தியமாயின்னு இருக்கு. சந்திர அண்ணா பத்தி சொல்லணும் அப்படின்னா அண்ணா நிறைய சொல்லிட்டாரு ஏற்கனவே. பெரிய வித்தகர் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நாங்கெல்லாம் சொல்லி ஒன்றும் அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களை அப்படியே இழுத்துன்னு போயிடுவார். அப்படியே அந்த பாகவதம் அப்படிங்கிற அந்த கடலுக்குள்ளே இழுத்துன்னு போயிடுவார். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி. துளி கூட கர்வம் அப்படிங்கிறது அவர் மண்டையில் நான் 20 வருஷமா பார்த்த முறையில் சொல்றேன். பெரிய புகழ், பெரிய பேர் சந்திர அண்ணா. அவர் பார்க்காத வரவேற்பு இல்லை, கேட்காத புகழ் இல்லை, எதையுமே மண்டையில் ஏற்றிக்க மாட்டார். டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி, ரொம்ப பிரேம உள்ளவர், ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர். மும்பை சந்துரு அப்படின்னு பாம்பேயில் போயிட்டு அவர் இது மாதிரிலாம் நிறைய பண்ணி பாம்பேயில் அவருக்கு ஒரு பெரிய பேர். அதனால அவருக்கு பேர் சந்திரசேகரன்னு பேர் அவருக்கு. ஆனால் சந்திரசேகரன் சொன்னால் யாருக்கும் தெரியாது, பம்பாய் சந்துரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கினார். அந்த பேர் எப்படி வாங்கினார் அப்படின்னா, அந்த அன்பு தான் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு வேலையும் 100% டெடிகேஷனோட செய்யக்கூடிய மிகப்பெரிய பண்பு. நிறைய காரியங்கள் பண்ணிட்டு பிசாம உட்காந்துருப்பார். பகவன் நாமா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மூலயமா பாகவதத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்ப்பை திருத்தம் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுத்தவர் நம்ம பாம்பே சந்திர அண்ணா தான். அந்த புத்தகத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பிரதிமுகம் எழுதியிருக்கா. அதில் இவரை பற்றி ரொம்ப உயர்வாக தெரிவிச்சிருப்பா. ஸோ இது மாதிரி நிறைய பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தமிழில். அண்ணா சொன்ன மாதிரி மலையாளத்தில் சரளமாக இதே உபன்யாசத்தை மலையாளத்தில் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பன்முக திறமை உள்ளவர். முதல் முதலாக அவர் வந்திருந்து நமக்கு இந்த பாவத சப்தாகமத்தை, இந்த ஹாலுக்கு பேர் பிரேமிகேந்திரம். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், வந்து எல்லாம் அண்ணாமயமாக இங்கே இருந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு நிகழ்ச்சிகள் தானாக வந்து அப்படி சேர்றது அப்படியே. ஸோ இதெல்லாம் ஒரு பகவான் கூட்டி வைக்கக்கூடிய ஒரு பேரருளாக அருமையாக நடந்துட்டுருக்கு. உங்களை மாதிரியே நானும் இதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ராதேகிருஷ்ணா. ஸ்லோகம் சொன்னோன்னா ஸ்ரீஹரஜே நமஹ, ஸ்ரீஹரஜே நமஹ, ஸ்ரீஹரஜே நமஹ. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதே. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். முதல்ல ஒரு நாமாவளி சொல்கிறேன், அப்புறம் ஆரம்பிப்போம்.
எல்லாரும் கை தட்டிண்டே சொல்லுங்க. போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய், போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போ ஜெய் ஜெய் விட்டல். லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபா. ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் ஜெய். எல்லாரும் கை தட்டின்றே சொல்லுங்கோ. வீடியோ எடுக்கிறான் கை தட்டாதவா தெரியும். ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் 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 விட்டலா ஜெய் 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 விட்ட ஜெய் 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 விட்டலா ஜெய் 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 விட்டல். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா. ஏன் கை தட்டின்றே சொல்லணும்னா அதுக்கு காரணம் இருக்கு. நம்முடைய கையில் ரேகைகள்லாம் இருக்கு, கெட்ட ரேகைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த கை தட்டின்றே பகவான் நாம சொல்லும்பொழுது அது நல்ல ரேகையாக மாறிடும். இப்போ ஆயுஷ் ரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆகிடும், பாம்பே பூனா எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி ஆகிடும். அதுமாதிரி தனரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு தனரேகை ஜாஸ்தி ஆகிடும், படிப்பு ரேகை கம்மியாக இருக்கிறவாளுக்கு படிப்பு ரேகை ஜாஸ்தி ஆகிடும். இப்படி நம்மளுடைய கெட்ட ரேகைகள்லாம் நல்ல ரேகையாக ஆகிடும் பகவன் நாம சொல்லிய கை தட்டினா. அது மாத்திரம் இல்லை, நம்ம கை தட்டினோம்னா ஒரு மரத்தடியில் கை தட்டினா என்னாகும், பட்சிகள்லாம் பறக்கும். அது மாதிரி நம்ம கை தட்டின்றே பஜனை பண்ணினோம்னா நம்முடைய பாவங்கள்லாம் பறந்து போயிடுமா, எங்கே போகும்னா கை தட்டாத வாழ்க்கை போயிடும். ஜாக்கிரதையாக இருங்கோ. அதனால் எல்லாரும் கை தட்டின்றே பஜனை பண்ணுங்கோ. இது வந்து பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலி மாதிரி. போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய், போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்ட, லட்சுமி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லட்சுமி நாராயணா ரங்க, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்ரபா, நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம், தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச
நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். ஸ்ரீயப்பதியான குருவாயூரப்பனுடைய கருணையினாலையும் நம்ம குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய கருணையினாலும் நமக்கு இன்று முதல் 7 நாட்களுக்கு சத்சங்கம். சத்சங்கம்னா சாதுக்களோட சேர்றோம். இந்த சத்சங்கத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்பா. பிரயோஜன மனுத்திஷ்யே ந மந்தோபி பிரவர்த்ததே. ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு முட்டால் கூட எந்த காரியம் பண்ண மாட்டான். ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேணும். 7 நாளைக்கு இங்கே உக்காந்துருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன்னா, முதல் பிரயோஜனம் சொல்கிறேன், இது முடிஞ்சு போகும்போது சுண்டல் கிடைக்கும், காஃபி கிடைக்கும். இது பிரத்யட்ச பிரயோஜனம். அப்புறம் என்னடான்னா, யாருக்காவது தூக்கம் வரலேன்னா இந்த கதைக்கு வந்துட்டேன்னு வச்சுங்கோ, நிம்மதியாக தூக்கம் வந்துடும். நான் தூங்காமல் நான் பார்த்துக்கிறேன், அதே மீறி தூங்கினாலும் கவலை இல்லை. என்ன வேதம் பிரார்த்தனை பண்ணுறது, இவர் சொன்னாரே, சுகஞ்சமே சயனஞ்சமே. படுத்துண்டா உடனே தூக்கம் வரணும். சில பேர் தூக்கம் வரதுக்காக தான் கட்டில் போட்டுக்கிறான். கட்டில போட்டாலும் தூக்கம் வரலன்னா மெத்தை போட்டுக்கிறான், தலகாணி போட்டுக்கிறான், ஃபேன் போட்டுக்கிறான், ஏசி போட்டுக்கிறான், குட் நைட் வச்சுக்கிறான், தூக்க மாத்திரை போட்டுக்கிறான், ஆனால் தூக்கம் வரலை. ஏண்டனா, நிம்மதி இல்லை. மனசில் நிம்மதியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். இங்கே கதைக்கு வேண்டா ஏன் தூக்கம் வருதுன்னு இப்போ புரியறதோ, இங்கே வந்தோடனே சில பேருக்கு நிம்மதி கிடச்சி விட்றது, அவளை பார்த்தா தெரிஞ்சிடலாம். அதனால் இது மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணும்போது, கதை கேட்கும்போது ஏன் தூக்கம் வருதுன்னா நிம்மதி வந்துடுறதுன்னு அர்த்தம். அப்படி நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் இந்த சத்சங்கம். இதை துளசிதாசர் அழகாக ஹிந்தியில் சொல்கிறார், வினு சத்து சங்க விவேக நகோயி ராம கிருபா பினு சுலபன சோயி. பினு சத்து சங்க விவேக நகோயி. இந்த சத்சங்கத்துக்கு வந்தால் தான் நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். முதல்ல நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுட்டா தான் நல்லதை அடைஞ்சு நம்ம சுகமாக இருக்க முடியும். அந்த சத்சங்கம் எப்போ கிடைக்கும்னா, ராம கிருபா பினு சுலபன சோயி. நமக்கெல்லாம் பகவான் கிருபை பண்ணிட்டாரா இல்லையான்னு சந்தேகமே பட வேண்டாம். யாராருக்கெல்லாம் கிருபை பண்ணியிருக்காரோ அவா தான் இங்கே ஸ்ரீவத்சத்தில் இடம் வாங்கிட்டு வர முடியும். உங்களுக்கெல்லாம் பகவான் கிருபை பண்ணியாச்சுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னடான்னா, இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கேலே இதுதான். இந்த நான் சொல்லலை, துளசிதாசர் சொல்கிறார், ராம கிருபா அப்படின்னு சுலபன சோபி சோயி. ராம கிருபை இல்லாமல், பகவானுடைய கிருபை இல்லாமல் இந்த சத்சங்கத்தில் வந்து உட்கார முடியாது. சத்து சங்கத முத மங்கள மூலா சோயி பல சித்தி சபு சாதன போலா. அந்த சத்சங்கம் ரொம்ப நாள் இருக்கணும், க்ஷணார்த்தோபி. ஒரு அரட்சணம் சத்சங்கத்துக்கு வந்தால் கூட அது மிகுந்த பலனை தரும். நான் விரும்பின சொன்னால் உங்களுக்கு புரியாது, எதுவுமே உதாகரணம் சொன்னால் தான் புரியும். ஒரு சின்ன உதாகரணம் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சத்சங்கத்துக்கு அந்த இது மாதிரி ஹால் இல்லை, வெளியில் கிரவுண்டில் வச்சு நடத்துகிறான். அந்த சத்சங்கத்துக்கு ஒரு திருடம் வந்தான். ஏன்னா திருடர்கள்லாம் கூட்டமாக இருக்கிற இடம்தான் வருவாள், தப்பிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வந்தால் ஏதாவது நல்ல செருப்பு கிடைக்கும், கொடை கிடைக்கும், ஏதோ அப்படி பார்த்துக்கலான்னு ஒரு திருடம் வந்தான். அந்த திருடம் வந்த சமயத்தில் அந்த சத்சங்கம் முடிஞ்சு எல்லாருக்கும் அக்ஷத பிரசாதம் கொடுக்குற டயம். எல்லாரும் 10 ரூபா தட்சிண, 10 ரூபாயோ ஆவாவா முடிஞ்சதை தட்சிணையை கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் பார்க்கல, அவர் தட்டில் எவ்வளோ பைசா வருதுன்னு அதையே பார்த்துட்டுருக்கான். அவர் அவனையும் கூப்பிட்டான், இங்கே வாப்பா இந்த பிரசாதம் வாங்கிக்கோன்னு. உடனே அவனை பார்த்து கேட்டார், நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்டார். அவன் உண்மையை சொன்னான், நான் திருடலான் தான் வந்தேன், கடைசியில் எனக்கு உங்களோட இதை கேட்டவொடனே எனக்கு ஒன்றுமே இப்போ என்ன பண்ணுறது தெரியல, நீ என்னென்ன பண்ணுவேன் முதல்ல சொல்லு. நான் திருடுவேன், சூதாடுவேன், மதுபானம் பண்ணுவேன், இதெல்லாம் சொன்னான். இதெல்லாம் தப்பாக சேர்ந்தார், தப்பாக இருந்தால் கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு அவர் சொன்னார். குரு தட்சிணைங்கிறது இது 10 ரூபா 50 ரூபா போடுறதுலாம் இல்லை, இந்த சத்சங்கம் முடியும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல குணம் வரணும். இந்த சத்சங்கம் முடிஞ்சோடனே சந்தியாவந்தனம் பண்ணாதவாலாம் சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்சு விடணும். பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இல்லை அதை வாங்க கூட முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்.
பகவன் நாம சொல்லாதவா ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு கெட்ட காரியத்தை விட்டுடணும். அதுதான் உண்மையான குரு தட்சிணை. அவர் சொன்னார், என்னை பார்த்ததுக்கு ஏதாவது ஒன்று விட்டுடு, திருடாமல் இருக்கியான்னு கேட்டார். அதெல்லாம் முடியாதுன்னு விட்டான். சரி, சூதாடாமல் இருக்கையா, அதுவும் முடியாது. மதுபானம் பண்ணாமல் இருக்கையா, ஐயோ அது கண்ட்ரோலே பண்ண முடியாது, அஞ்சு மணி ஆச்சா கால் தானே அங்கே போயிடுறது. உடனே அவர் கேட்டார், பொய் சொல்லாமல் இருக்கியான்னு கேட்டார். இந்த திருடன் பொய் சொல்லாமல் இருக்கிறது ஈஸி நினச்சினுட்டான், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன்னா. பொய் சொல்ல மாட்டேன்னு வார்த்தையாக சொல்லாத சத்தியம் பண்ணி கொடுன்னார். அந்த உபன்யாசகர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன்னு. வீட்டுக்கு போனோன்னு அவனுக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்து கொடுத்து, ராஜா அரண்மனையில் ஸ்பெஷல் 10 ரத்னம் வந்திருக்கு, உயர்ந்த ரத்னங்கள். உடனே திருடறதுக்கு கிளம்பிட்டான். ராத்திரி 12 மணிக்கு அரண்மனையில் என்டர் பண்ணோன்னே அந்த கேட் கீப்பர் காவலாளி கேட்குறான், யாரப்பா நீ? இவன் தான் பொய் சொல்ல மாட்டேன்னுட்டேனே, நான் தான் திருடன், திருடன் வந்திருக்கேன்னா. அந்த கேட் கீப்பருக்கே ஆச்சரியமாக இருக்குது, எந்த திருடனாவது உண்மையை சொல்லுவானோ. ரொம்ப வேண்டியவர் போகிறதுக்கு ராஜாவுக்கு அதான் அன்டயத்தில் வந்திருக்கார். அன்டயத்தில் வந்து வேண்டிய வாழாத்துக்கு தான் போவோம், யாரோ வேண்டியவர் போல இருக்குன்னு சல்யூட் பண்ணி போங்கன்னுட்டான். ராஜா ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் அந்த ரத்னங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அந்த ரூமில் போய் அந்த பீரோவில் திறக்கிறான். ஏதோ சத்தம் கேட்குறதேன்னு மஃப்டியில் இருந்த ராஜா வந்தார். யாரப்பா நீன்னு கேட்டார். உண்மையை சொன்னால், நான் தான் திருடன், திருடன் வந்திருக்கேன். நீ ராஜாவை பார்த்துக்கிட்டா நீங்கள் யாருன்னு செகன் கொடுன்னார். நானும் ஒரு திருடன் தான். அதில் 10 ரத்னம் இருந்தது. அவன் சொன்னான், இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ரத்தனம், உங்களுக்கு 3 தரேன், நான் 3 எடுத்துக்கிறேன், பாக்கி இங்கே இருக்கட்டும்னு திருடன் 3 ரத்னத்தை அவன் பாக்கெட்டில் போட்டுண்டான். ராஜாவையே திருடன் நினச்சிருந்து அவருக்கு 3 ரத்னத்தை கொடுத்தான், பாக்கி 4 வச்சுட்டு கிளம்பினான். உடனே ராஜா சொன்னார், நீ நன்னா திருடுறப்பா, உன் அட்ரஸை கொடு, சேர்ந்தே போகலான்னார். அவனும் ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருக்கான் போல இருக்க, கொடுத்தான், அட்ரஸை கொடுத்துட்டு வந்துட்டான். அடுத்த நாள் காலம்பரை ராஜா என்ன பண்ணார், மந்திரியை கூப்பிட்டார். நம்ம பீரோவில் ரத்னங்கள் வச்சுருந்தோமே எடுத்துன்னு வான்னார். மந்திரி பீரோவில் திறந்தால் 4 தான் இருக்கு. மந்திரி புரிஞ்சுட்டான், யாரோ திருடன் வந்திருக்கான், பாவம் பைத்தியம், பாக்கி 4 வச்சுட்டானேன்னு பாக்கி 4 எடுத்து மந்திரி பாக்கெட்டில் போட்டுன்னுட்டான். எல்லாம் திருட்டு போய் எடுத்துன்னான், எல்லா ரத்னமும் திருட்டு போய் எடுத்துன்னான். ராஜாவுக்கு சந்தேகம், நம்ம தான் நேராக பார்த்தோமேன்னு அந்த திருநெல்வேலி அட்ரஸை கொடுத்து கொண்டு வந்தார். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொன்னால் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் விசாரித்தார். நேத்திக்கு வந்தேன், நான் நேத்திக்கு சாயங்காலம் ராத்திரி வந்தேன், காவல்காரன்ட்ட திருட வந்திருக்கேன் சொன்னேன். சொன்னும் அவன் வந்து உள்ளுக்கில் போங்கன்னு விட்டான். நான் ரத்னங்கள் எடுக்கும்பொழுது என் கூட இன்னொருத்தர் இருந்தார் திருடன், அவனுக்கு 3 கொடுத்தேன், நான் 3 கொடுத்தேன், பாக்கி 4 வச்சு விட்டேன். எங்கே ரத்னம்? பாக்கெட்லேருந்து எடுத்து மேலே வச்சான், மேஜையில் வச்சுட்டான். நீ ராஜா சிரிச்சுட்டே சொன்னார், பக்கத்தில் ஒரு திருடன் தான் நினச்சின்றையே, திருடன் இல்லை, நான் தான் மஃப்டியில் இருந்தேன்னு. ராஜாவும் தன் பாக்கெட்லேருந்து ரத்தனத்தை எடுத்து மேஜை மேலே வச்சார். மந்திரியை பார்த்தார், மந்திரிக்கு வேர்க்கிறது, வேர்த்து வேர்த்து கொட்டது, பாக்கி 4 நீங்களே எடுத்து வச்சுருங்கோன்னார். வேறு வழியெல்லாம் எடுத்து வச்சுட்டார். உடனே கேட்டார், இப்போ யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு. உடனே ஜனங்கள் சொன்னால், இவர் மந்திரியாக இருந்தும் திருடனதுனால இந்த மந்திரியை நாடு கடத்துங்கோ, திருடனாக இருந்தாலும் உண்மையை சொன்னதெல்லாம் அந்த திருடனை மந்திரியாக்குங்கோன்னார். உடனே திருடனை மந்திரி ஆக்கிட்டான். அப்போ தான் அந்த திருடன் நினச்சான், நான் இந்த மந்திரி சீட்டு வாங்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்கலை, ஒன்றும் படிக்கலை, நேத்திக்கு ஒரு சத் சங்கத்துக்கு போனேன், ஒரு க்ஷணம் இருந்து அவர் இந்த குரு சொன்ன ஒரு உபதேசத்தை கேட்டேன், பொய் சொல்லாதேன்னார். பொய் சொல்லாமல் உண்மை சொன்னதுக்கு என்ன ஆச்சுன்னா, நேத்திக்கு ராத்திரி போன சத் சங்கத்துக்கு அடுத்த நாள் காலம்பரை நாட்டுக்கே மந்திரி ஆகிட்டான். அதுதான் க்ஷணசங்கேன சாதுஷு. ஒரு அரட்சணம் சத்சங்கத்தில் இருந்தாலும் அது நமக்கு க்ஷேமத்தை தரும். க்ஷணார்த்தோபி சத்சங்கா சேவதிருநாம், அப்படி அந்த சத்சங்கத்தினுடைய மகிமை. அதனால் அப்போ தான் அந்த திருடன் நினச்சானான், ஒரு ஒரு சத்சங்கத்தில் ஒரு தடவை போய் அவன் சொன்ன உபதேசத்தை வாழ்க்கையில் கடைபிடிச்சதுக்கு அடுத்த நாளே மந்திரி ஆகிட்டோமே, வாழ்க்கை முழுக்க அந்த சத்சங்கத்திலிருந்து நான் அந்த அவ சொன்ன உபதேசங்களை கடைபிடிச்சா என்னதான் கிடைக்காதுன்னு அந்த திருடனும் நல்ல மந்திரியாக ஆனான்னு சரித்திரம். இது மாதிரி உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் ஒரு வாரம் சத்சங்க மகிமையே சொல்லுவேன். இப்போ நமக்கு மேலே பாகவதத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்,
பாகவத மகாத்மியம்னு பேர். பாகவத மகாத்மியங்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து காசிக்கு போகிறோம்னா காசியை பற்றி தெரிஞ்சுட்டு போகணும். காசிக்கு என்ன பெருமைன்னா காசி பூமியில் இல்லாத ஊர். திருக்கண்டக விராஜிதே அவ சங்கல்பத்தில் சொல்லுவாள், சிவன் வந்து சூரத்து மேலே தூக்கி வச்சுட்டு இருக்காரான். அதனால தான் ஹரிச்சந்திரன் பூமி முழுக்க தானம் பண்ணிட்டு கிளம்புறான். அப்போ விஸ்வாமித்திரர் கேட்டார், எங்கே போகிறேன்னார். காசிக்கு போகிறேன்னா, ஏன்னா வேறு எந்தையா ஊருக்கு போகிறேன்னா அது எல்லா ஊரும் எனக்கு தானம் பண்ணியாச்சு. என்ன சக்கரவர்த்தி அவன், காசி வந்து சிவனுடைய சொந்த க்ஷேத்திரம், அவர் கண்ட்ரோலில் இருக்குது. காசிக்கு போகிறேன்னொன்னே அட கெட்டிக்காரா, அது காசி பூமியில் சேராதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நான் இது மாதிரி சத்தாகத்துக்கு இங்கே போனேன் அவ சொன்னா, அதனால் நான் அங்கே போய் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்றேன்னா. அதனால் எதை பற்றி போகிறோம் தெரிஞ்சுக்கிறோமோ, எதுக்கிட்ட போகிறோமோ அதை பற்றி தெரிஞ்சுட்டு போனோம்னா நமக்கு அது பெருமை. இதுமாதிரி இப்போ நாளையிலேருந்து சத்தாக யஜ்யம்னு சொன்னோம்னா அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரிகளே சொன்னார் சத்தாக யஜ்யம். யஜ்யம்னா என்னன்னா மினிமம் நாலு வேணும். ஹோமம் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஹோமம் பண்ணுறதுக்கு கரண்டி, ஹோமம் பண்ணுறதுக்கு சாமான், ஹோமம் பண்ணுறதுக்கு அக்னி குண்டம். குண்டம் அந்த கரண்டினால் நெய்யை எடுத்து அக்னியில் விடுவார், அக்னி எரியும். இந்த நாலு சாதனம் இருக்கு. இப்போ மூணு நான் கொண்டு வந்துட்டேன், பாக்கி ஒன்று தான் நீங்கள். எதிரானா என்னுடைய நாக்காகிய தருவி இந்த கரண்டியினால் பாகவதமாகிய இந்த நெய்யை, உங்கள் காதுகள் தான் எக்க குண்டம், அதில் நான் பாகவதத்தை ஹோமம் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா அக்னியில் ஹோமம்னா அக்னி எரியற மாதிரி இதில் ஞானாக்னி ஜொலிக்கணும். அதனால தான் சப்தாக ஞான யஜ்யம். இது வந்து யஜ்யம், இது வெறும்னு நம்ம உட்காந்துட்டு ஏதோ டைம் பாஸ் பண்ணலை, இது ஒரு யஜ்யம். அந்த யஜ்யத்தை நம்ம பண்ணுறோம். அதில் ஹோமகுண்டங்கள் நீங்கள் தான், இன்னும் ஹோமகுண்டம் வந்தால் நல்லது, இடம் பெருசாக இருக்குது. அப்படி இந்த சப்தாக ஞான யஜ்யம் நம்ம நாளையிலேருந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். இதை ஏழு நாளாக பண்ணுறதுன்னு இருக்குது. மூணு விதமாக பண்ணலாம், ஒரு வருஷம் பண்ணலாம், ஒரு மாதம் பண்ணலாம், ஏழு நாள் பண்ணலாம். ஏன் ஏழு நாள் வச்சான்னா நமக்கு ஏழு நாள் தான் இருக்குது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த ஏழு நாள் தான் போக போகிறோம். இந்த ஏழு நாளில் போக போகிறோமே, அந்த ஏழு நாளுக்குள்ளே இந்த பாகவதத்தை கேட்டுட்டோம்னா இந்த ஏழு நாள் தான் ஒரு நாள் கடைசியில் வருமே, அப்போ நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அது முக்கியம். இந்த சப்தாகத்தை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கிறத இங்கே சொல்கிறார். நாரதர் தான் ஆரம்பித்தாராம். ஒரு தடவை நாரதர் இப்படி பஜனை பண்ணிட்டு வரார் பூலோகத்தில், நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே. பஜனை பண்ணே நாரதர் வரார். அவர் பிருந்தாவனத்துக்கு ஒவ்வொரு ஊராக சுற்றின்னு பார்க்க, கலியுகம் ஆரம்பிக்கிற டைம், ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வரார். எல்லா ஊர்லேயும் தர்மங்கள் குறைஞ்சிருக்கு. பிரம்மச்சாரி தர்மத்தில் பிரம்மச்சாரி இல்லை, கிரகஸ்த தர்மத்தில் கிரகஸ்தன் இல்லை. கிரகஸ்தன் குடும்பத்தில் இருந்து காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கு. கிரகஸ்தன் குடும்பத்திலே இருக்க மாட்டேங்கிறான், இங்கே ஃபாரின் போகிறேன், அங்கே பணம் சம்பாதிக்க போகிறேன்னு போயிடுறான், குடும்பத்தை விட்டுட்டும். சன்னியாசி குடும்பத்தை நினைக்கவே கூடாதுன்னா சன்னியாசிலாம் மாதம் மாதம் மணியாடுற அனுப்பிச்சுட்டுருக்கார் ஆற்றுக்கு. இப்படி இந்த தர்மங்கள்லாம் கலியுகத்தில் மாறியிருக்கு. இதை பார்த்தார், சரி இந்த ஊர் தான் அப்படி இருக்குது, க்ஷேத்திரங்களை போய் பார்ப்போம்னு. ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேது பந்தனம், ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்
ஸ்ரீரங்கம் முதல்ல க்ஷேத்திரங்களுக்கு போகிறார். க்ஷேத்திரங்களில் தர்மம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு. க்ஷேத்திரங்களுக்கு போகிறது எதுக்கு தெரியுமோ, நம்ம வீட்டில் இருந்தால் பகவான் நினைக்க முடியலன்னு க்ஷேத்திரங்களுக்கு போனால் நிம்மதியாக நினைக்கலாம், அதுக்கு தான் போகிறோம் க்ஷேத்திரங்களுக்கு. ஆனால் இங்கே என்னடானா, ஸ்ரீரங்கம் முதலிய க்ஷேத்திரங்களில் தான் வீட்டு ஞாபகமே வருது. கோவில் வாசல் தான் இழுப்பு செட்டி தோசை திருப்பி அருவாமணிலாம் வச்சு உட்காந்துருக்கான். அவன் பார்த்தா எங்கே கூட்டம் வருதாங்க, இல்லை கும்பகோணத்தில் சாரங்கபாணியை பார்க்க போகிறோமோ இல்லடா கும்பேஸ்வரரை பார்க்க போகிறோமோ, முதல்ல கடத்தேர் தான் பிரமாதமாக இருக்கு. அப்படி வீட்டில் போய் கோயிலே பகவான் நினைக்கிறது பதில் வீட்டு ஞாபகம் வந்துடுறது. சரி, க்ஷேத்திரம் சரியா இல்லை, பிருந்தாவனத்துக்கு போவோம்னு போனார். பிருந்தாவனம் வந்து ரொம்ப விசேஷம், ஏன்னா அந்த ஊர் தான் பகவானுடைய மண், கால்பட்ட மண் இன்னைக்கு இருக்கு. அதனால் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் மாம்சக்கடை கிடையாது. பிருந்தாவனத்தில் மாத்திரம் ஏகாதசிக்கு சாப்பிட முடியாது, நீங்கள் உபவாசம் தான் இருக்கணும். ஏன்னா ஹோட்டலே திறக்க மாட்டான், இந்த பழங்கள் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே தவிர ஹோட்டல் திறக்க மாட்டான். இப்படி இன்றைக்கும் பிருந்தாவனம் சுத்தமாக இருக்கு. தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திரன் நிருத்திய தீயத்ரச்சே. அந்த பிருந்தாவனத்துக்கு வரார். அப்போ அங்கே யமுனக்கரையில் ஒரு பொண்ணு நிற்கிறா, ஒரு 18 வயசு இருக்கும். அந்த பொண்ணு நாரதர் இங்கே வாங்கோ போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட, இங்கே வாங்கோன்னு கூப்பிட்டான். என்னம்மா அவனுக்கு என்னம்மா கஷ்டம், பக்கத்தில் சில பெண்கள்லாம் விசிறின்னு இருக்கா, உனக்கு என்ன கஷ்டம், ஏன் அழுதுன்னு கேட்டார். அவ சொன்னா, அகம் பக்தி ரிதி கியாதா, எனக்கு பேர் பக்தின்னு பெயர், நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேங்கிறாள். உத்பன்னா திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே கூர்ஜரே ஜீர்ணதாம் கதா தத்ர கோர கலேர் யோகாத் பாகண்டை கண்டிதாங்ககா துர்பலாகம் சிரம் யாதா புத்ராபியாம் சக மந்ததாம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தேங்கிறாள் பக்தி. தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தான்னா இந்த பக்தியை இங்கே ஆரம்பித்து வச்சவன் யாருடனா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான். அந்த பக்தி கர்நாடகத்துக்கு போனாலாம், அங்கே தான் புரந்தரதாசர் கனகதாசர்லாம் வளர்த்தார்கள். கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிராவில் போனால் அங்கே துக்காராம் நாமதேவர்லாம் வளர்த்தார்கள் ஞானேஸ்வரர். குஜராத்தில் பக்தர்கள் இல்லை, அதனால் ஜீரணதாம் அன்னைக்கு பக்தர்கள் இல்லை, இன்னைக்கு பக்தர்கள் இருக்கா. ரெண்டு ஸ்டேட்டில் தான் பாகவத சப்தகம் ஜாஸ்தி நடக்கிறது, ஒன்று குஜராத்து இன்னொன்று கேரளா. நான் ஜாஸ்தி கேரளா தான் போயின்னு இருக்கேன். ஹிந்தி படித்தா குஜராத்தும் போகலாம், ஹிந்தி நான் அவ்வளோவா படிச்சிக்கல சொல்கிற மாதிரி. அப்போ குஜராத்தில் ஏன் நடக்கிறதுன்னா, அங்கே வல்லபாச்சாரியர்னு மகான் அவதாரம் பண்ணி சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரு நிபந்தனை வச்சார், ஒரு நிர்பந்தம் பண்ணினார். வீட்டில் ஒரு பருப்போ நெருப்போ எந்த காரியம் நடந்தாலும் சப்தாகம் பண்ணணும்னு. வீட்டில் ஒரு கல்யாணமோ ஒரு சீமந்தமோ எது நல்ல காரியம் எது நடந்தாலும் ஒரு சப்தாகம் மட்டும் நடத்தணும். அதுமாதிரி யாராவது போனாலும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சப்தாகம் பண்ணி அவர்களை கரையேற்றணும். ஒரு சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணி இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, அவா அவா சௌகரியம் மாதிரி அங்கே பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி குஜராத்தில் நல்ல பாகவத பக்தி இருக்குது. அந்த குஜராத்தில், அந்த குஜராத் தாண்டி ராஜஸ்தானில் ஸ்ரீநாத்ஜின்னு இருக்கார் அங்கே கோவர்தன கிரிதாரியா, அந்த ஊரில் எங்கள் அண்ணா சப்தாகம் பண்ணினார். அன்னைக்கு சில முக்கியமான க்ஷேத்திர சப்தாங்களுக்கே என்னை கூப்பிட்டுன்னு போவார். அன்றைக்கி அந்த சப்தாகத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த கோவில் வாசலில் ஒரு வயசான கிழவர் பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். இந்த பழைய கால ஏட்டுச்சுவடி மாதிரி இருக்குமே, அது மாதிரி ஒவ்வொரு பேஜ் புஸ்தகமாக எடுத்து எடுத்து பார்த்து படிச்சுட்டு இருக்கார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு தனித்தனி பேப்பராக வச்சுட்டுருக்கேல், பெயிண்டிங் பண்ணிட்டா உனக்கு ஈஸியாக இருக்குமேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இது பாகவதம் கிருஷ்ணன் சுவாமி பெயிண்டிங் பண்ண கொடுத்தா குத்துவானே ஊசியால், அதனால் நான் பெயிண்டிங் பண்ணலேன்னு விட்டா. வெறும்னு பாகவதம் பிரத்யட்ச கிருஷ்ணஸ்வரூபம்னு சொல்லாமல் அனுபவத்தில் இருக்கா. எனக்கு அப்புறம் பிருந்தாவனம் போனபடி தான் தெரிஞ்சுது. பிருந்தாவனத்திலேயே பாகவத வியாக்கியான புஸ்தகம் கேட்டேன், அவன் கேட்டான் பெயிண்டிங் பண்ணின புஸ்தகமா பெயிண்டிங் பண்ணாத புஸ்தகமானு கேட்டான். ஏன் அப்படி கேட்குறான்னு அப்போ புரியல. அப்போ தான் தெரிஞ்சிருந்தேன், பெயிண்டிங் பண்ண புஸ்தகத்தை சில பேர் வாங்கிக்கிறது இல்லை, அப்படியே அச்சடித்து வரதை அப்படியே வச்சுருக்கிறான்னு. இன்றைக்கி அந்த பக்தி இருக்குது குஜராத்தில், அன்னைக்கு இல்லை. அப்படி நான் குஜராத்தில் க்ஷீணமான நான் பிருந்தாவனத்துக்கு வந்த உடனேயே புத்ராபியாம் சக மந்ததாம் துர்பலாகம் சிரம் யாதா. இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்தவுடனே நான் வந்து யுவதியாக மாறிட்டேங்கிறாள். யுவதியாக மாறிட்டேன்னா அது பெரிய ஆச்சரியம். எல்லாரும் எங்கே ஆகணும் தான் ஆசைப்படுறான்,
அதனால தான் வயசானவாள்லாம் கூட தலை நிறைச்ச டை அடிச்சுக்கிறான். என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் எங்கா தெரியணும், பல்லு விழுந்தா கூட வேற பல்ல வாங்கி வச்சுக்கிறா, இதெல்லாம் எதுக்குடான்னா பார்க்குறவாள் கொஞ்சம் எங்கா தெரியட்டும்னு. இங்கே என்ன ஆச்சுன்னா வயசான கிழவி யுவத்தியாக ஆயிட்டாள், 81 வயசு கிழவி 18 வயசு பொண்ணாக ஆயிட்டா. ஆனால் அவளுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் ஞானம் வைராக்கியம், அது ரெண்டு என்னாச்சு குழந்தைகள் ரெண்டும் கிழமா போயிடுச்சு. இந்த கதை மாறிட்டு பாருங்க, அம்மா வயசானவாளாக இருப்பா, குழந்தை சின்னவாளாக இருப்பா. இவன் கதையில் குழந்தைகள் கிழவாளாக போயிட்டா, அம்மா சின்னவாளாக இருக்கா. இந்த ஞான வீராக்கியத்தை எழுப்புங்கோன்னார். அவர் கீதை வேதாந்தெல்லாம் படித்தார், எழுந்திருக்கல. அப்போ ஒரு அசரீர் வாக்கு கேட்டது, நாரதரே நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அப்போ தான் இது எழுந்திருக்கும். நீ நாரதர் பல பேர்கிட்ட எது நல்ல காரியம் கேட்டான், அவாவா ஒன்றுன்னு சொல்கிறான், சத்தியகம் பரமம் வதந்தி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்கான், அதுதான் சிரேஷ்டம், இதுதான் சிரேஷ்டம், தானம் தான் சிரேஷ்டம், தபசு தான் சிரேஷ்டம் சொல்லிகிட்டு இருக்கான். கடைசியில் நாரதர் பத்ரிகாசிரமம் போனார். அப்போ அவருடைய குரு பிரத்யட்சமானார் சனத்குமாரர்னு. ஏன்னா ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்பொழுது குருவை நினச்சிருந்தாலே போகிறோம். எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த கும்பகோணத்தில் டபீர் தெருன்னு ஒன்று இருக்குது, கீழ் டபீர் தெரு, நடு டபீர் தெருன்னு. நான் இது என்ன டபீர் தெருன்னு ஒரு தேர்வு இருப்பாள், ஒரு எல்லாம் ராமகிருஷ்ணன் தெரு, சுப்பிரமணியன் தெருன்னு நல்ல பேராக இருக்கக்கூடாதோன்னு நினச்சிருந்தேன். அப்படி மனசில் நினச்சிருந்தேன். உடனே அன்னைக்கு உபன்யாசத்தில் அண்ணா டபீர் தெருவை பற்றி உபன்யாசம் பண்ணினார், கும்பகோணத்தில் டபீர் தெருன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் ராஜாவுக்கு டபேதாருன்னு இருப்பலாம், பாடிகார்ட் டவாலி போட்டுண்டு ராஜாவை ஒரு ஆபத்தில் காப்பாற்றினார். காப்பாற்றின உடனே ராஜா சொன்னார், உனக்கு என்ன வேணும் கேட்டார். அவன் வந்து உலகக்ஷேமமாக பிரார்த்தனை பண்ணினானா, என் பேரில் காவேரி கரையில் பிராமணாளுக்கு அக்ரஹாரம் தானம் பண்ணுங்கோ, அவள் பிராதஸ்நானம் பண்ணி அவபாசனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணினால் உலக மழை பெய்யும், லோகமே க்ஷேமமாக இருக்கும்னு அவன் பிரார்த்தனை பண்ணினதுனால அந்த டபேதாரு பேரில் கொடுத்த தெரு டபேதாரு தெரு சொல்லி சொல்லி டபீர்த்தாருடும் டபீர் தெருன்னு ஆயிடுச்சு. எப்பயுமே சொல்லி சொல்லி குருமா ஆனந்த தாண்டவபுரம்னா ஆனதாண்டாபுரம்ன்றவா, கும்பகோணம் கும்பகோணம் அப்படி பேச்சு வழக்கில் சுருக்கமாக சொல்லுவோமே, அது மாதிரி டபீர் தெருன்னு ஆயிடுத்துன்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தால் கூட எங்கள் குருநாதர் அண்ணா உபன்யாசத்தில் போய் உட்காந்துட்டோம்னா உடனே சந்தேகத்தை பிரவச்சனத்தில் எக்ஸ்கிளியர் பண்ணிவிடுவார். அது மாதிரி இங்கே சனத்குமாரர் பிரத்யட்சமானார். நாரதரை பார்த்து சொன்னார், நல்ல காரியம் எதுன்னு யோசிக்க வேண்டாம், நல்ல காரியம் சப்தாகம் பண்ணுவது தான், ஏன்னா செலவு இல்லாத காரியம்னார். செலவு இல்லைங்கிற நம்ம பூ வாங்குறா அதை வாங்குறாளாம் அவர் சொன்னார். அதெல்லாம் அவள் சௌகரியத்து தான், சப்தாகம் பண்ணுறதுக்கு மினிமம் ரெண்டு பேர் வேணும். எதுக்கு ரெண்டு பேர்? நான் சொல்கிறதுக்கு ஒருத்தர், கேட்கறதுக்கு ஒருத்தர், ரெண்டு பேர் இருந்தால் சப்தாகம் பண்ணிடலாம், பாக்கியெல்லாம் அவள் சௌகரியத்துக்குபடி பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சப்தாகம் பண்ணுவோம் என்று ஆரம்பித்தார். சனத்குமாரர் தான் உட்கார சொல்ல ஆரம்பிக்கிறார், கேட்கறதுக்கு நாரதர். இப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பாகவதமாக இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சரியம், ஒரு பஜனை சத்தம் கேட்கறது, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, கே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா. ஏதோ பஜனை சத்தம் கேட்டுபடி திரும்பி பார்த்தா பிருந்தாவனத்தில் இருந்த அந்த ஞான வைராக்கியம் கிழங்கலாக படுத்துன்னு இருந்தாலே, அவள் ரெண்டு பேரும் நல்லா யங்காக ஆகி பக்தியோட பஜனை பண்ணிட்டு வராளாம். நான் சொன்ன இந்த நாமாவளி நான் சொன்னதில்லை, இந்த பாத்ம புராணத்தில் மகாத்மியத்தில் மூணாவது அத்தியாயத்தில் எடுத்து பார்த்தா தெரியும், ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாச்சேத்தி நாமானி முகுர் கிருணந்தி. அந்த வாக் இந்த பஜனையை பண்ணிட்டு பக்தி தேவி வராளாம். இது ஒரு ஆச்சரியம். சாதாரணமாக கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரருக்கு மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். அதில் அந்த தேரி படி என்ன சொல்கிறதுன்னா, கர்மா பண்ணின பிறகு உடனே பலன் கிடைக்காது, அதுக்கு அபூர்வன்னு வரும், அவர் பலாபூர்வன்னு வரும். அப்புறம் தான் இன்றைக்கி ஒருத்தன் இந்த ஜென்மாவில் குழந்தை இல்லைன்னு ஹோமம் பண்ணுறான் ஜபம் பண்ணுறான்னா
இந்த ஜென்மாலேயே குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பிரதிபந்தகம் ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கின பிறகு இந்த ஜென்மால் கிடைக்கணும், அடுத்த ஜென்மத்தில் ரெண்டுக்கு மூணாக குறக்கும். அது மாதிரி சில இதுக்கு வந்து உடனே பலன் கிடைக்காது, டைம் எதிர்பார்க்கும். ஆனால் பாகவதத்துக்கு மாத்திரம் அப்படி இல்லைங்கிறார். கர்மா பண்ணுறதுக்கு முன்னாடியே பலன் கிடைச்சிருமா? தேரெழுந்தூர்னு திவ்ய தேசம் இருக்கு அங்கே மாயவரம் பக்கத்தில், அந்த ஊரில் ஆழ்வார் சொல்கிறார் வானம் முந்தி மழையை பொய்யும் அப்படிங்கிறார். கர்மா பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணி மழை பெய்யறதுக்கு இல்லையா, அவள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஜலம் வேணுமே மழை முன்னாடியே வந்துருமா? அது மாதிரி இந்த பாகவதத்துக்கு என்ன பெருமைன்னா, இந்த பாகவதம் பண்ணின பிறகு பலன் இல்லை, முன்னாடியே பலன் கிடச்சிரும். உதாரணம் சொன்னால், சில பேர் ஊட்டிக்கு போவா நல்ல ஜில்லுன்னு இருக்கணும் மே மாதம். அது ஊட்டிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, ஊட்டிக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம்னு இருக்குது, அந்த மேட்டுப்பாளையம் தாண்டின உடனேயே ஜில்லு ஜில்னு காத்தாடிக்க ஆரம்பிச்சிடும். ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய ஜில்னஸ் முன்னாடி எப்படியே வருதோ அது மாதிரி பாகவதத்தினுடைய பெருமை முன்னாடியே பலன் கிடைக்கும். என்னோடய அனுபவம் கூட ஒன்று சொல்கிறேன். கேரளாவில் கோட்டையம்ங்கிற ஊரில் குமாரநல்லூர்னு ஒரு கோவில் இருக்குது, ஒரு அம்பாள் கோவில். மே மாதம் நான் அங்கே சப்தாகம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திருச்சூர்லேருந்து சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் வந்தார், எனக்கு சப்தாகம் பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு டிசம்பர் மாதம் வரையன்னேன். என்ன விஷயம்? இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை பிறக்கணும். அது மாத்திரம் இல்லை, என் பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது, அதுக்கு அவனுக்கும் நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும், அதுக்காக ஒரு சப்தாகம் பண்ணணும் அப்படின்னார். ஜோசியர் சொன்னார், அதையும் சொன்னார். நான் வரேன்னு ஒரு ஆறு மாதம் கழிச்சு டேட்டை கொடுத்தேன். ஒரு மூணு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணார், என் பொண்ணும் கன்சீவ் ஆகிட்டா, பையனுக்கும் பொண்ணு கிடச்சிருத்து, இனிமேல் சப்தாகம் பண்ணணுமா வேண்டாமான்னு. நான் சப்தாகமே பண்ணலை, சப்தாக மண்டலத்துக்கு டேட்டு கொடுத்து சப்தாக மண்டலத்துக்கு முன்னாடியே பலன் கிடச்சிருச்சு. அதுதான் பாக்கி கர்மாவுக்கும் பாகவதத்துக்கும் உள்ள பெருமை. வானம் முந்தி மழை பிடிக்கும் சொன்னாரே, அது மாதிரி இந்த பாகவதத்துக்கு சப்தாகம் மண்ணின பிறகு ஞான பக்தி வைராக்கியம் வந்துன்னு சொல்லாமல் இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஞான பக்தியோட வைராக்கியம் வந்துடுச்சு. பக்தி சுதௌ தௌ தருணௌ கிரகித்வா பிரேமைக ரூபா சகசா விராசித் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர் கிருணந்தி. அந்த பக்தி தேவி வந்தால் உடனே பக்தி எங்கே உக்காரணும்னு கேட்டால், இங்கே கதை கேட்குறவா ஹிருதயத்தில் உக்காருன்னா. என்ன அர்த்தம்னா, யார் பாகவதம் கேட்குறாளோ அவளுக்கு ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும். பக்தி தனியாக இருந்தாலே நல்லது தான், வெறும்னா ஸ்வீட்டு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும், ஒரு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுண்டா. கோதுமை மாவு தனியாக போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, நெய்யை தனியாக குடித்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கோதுமை மாவு சர்க்கரை இந்த நெய் முனி சேர்த்து ஒரு ஹல்வாவாக பண்ணிவிட்டோம்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், விலையும் ஜாஸ்தி. அது மாதிரி ஞான வைராக்கியத்தோட பக்தி இருக்கும்பொழுது அதுக்கு பெருமை ஜாஸ்தி. அப்படி பக்தி தேவி அங்கே வந்து வந்தால், இதில் என்ன விஷய கதைன்னா, யார் பாகவதம் கேட்குறாளோ அவளுக்கு ஞான பக்தி வைராக்கியம் வரும். அதுலேயும் ஒரு சூட்சம் என்னடான்னா, பக்தியை அம்மாவாகவும் ஞான வைராக்கியத்தை குழந்தைகளாக சொன்னார். எப்பவுமே ஒரு குழந்தை இங்கே வானு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் போன்னு ஓடும். குழந்தை ஆற்றுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், அம்மாவை வானு கூப்பிடணும். அம்மாவை கூப்பிட்டாலே அம்மா படையை பிடிச்சிட்டே குழந்தை வந்துடும். அது மாதிரி நீ ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு ப்ராக்டிஸ் பண்ணால் ஞானம் வராது. ஞான சப்தம் வேணால் படிக்கலாம், அகாராந்தன பூம் சிலிங்கா ஞான சப்தா ஞானம் ஞானே ஞானானி ஞானம் ஞானே ஞானானின்னு ஒரு சப்தம் இருக்குது. ஞான சப்தம் படிச்சிக்கலாமே தவிர அனுபவத்தில் ஞானம் வராது. சில பேர் ஞானம் கூட பேர் வச்சுப்பா, பேர் வச்சுட்டாலும் ஞானம் வந்துடாது. சில பேர் வீட்டு கூட பேர் வைப்பா, சாந்தி நிலையம்னு பேர் வச்சுப்பா, நிம்மதியாக ஒரு நாள் கூட சாந்தியாக இருக்க மாட்டான். அப்படி வீட்டில் பேர் வைக்கிறத விட ஸ்ரீவத்சத்துக்கு வந்துட்டேன்னா நிம்மதியாக சாந்தியாக இருக்கலாம் நீங்கள். ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இருக்கும், இந்த பக்கம் அமிர்த கடேஸ்வரர், இந்த பக்கம் சீனிவாச பெருமாள், ரெண்டு பேர்லாம் நம்மளை கட்டி காப்பாற்றின்னு இருக்கான். அதனால் அந்த சாந்தி அந்த ஞானம்னு அனுபவத்தில் வரணுமே தவிர பேச்சில் வரா. சில எல்லாருக்கும் பேச்சில் இருக்கும், புஸ்தகங்கள் படிப்பான், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அந்த புஸ்தகம் வந்து அறிவுக்கு படிக்காமல் அனுபவத்துக்குன்னு படிக்கணும். சிவானந்தா பெரிய டாக்டராக இருந்தார் ஃபாரினில், ஒரு வயசானவர் இதுக்கு வந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒரு பைசா வாங்கிக்கல சிவானந்தா, வயசானவர்க்கெலாம் வாங்கிக்கிறது இல்லைன்னார். அப்படியான ஒரு 40 பேஜ் உள்ள ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார், ஒரு ஆத்ம விஷயமான ஒரு புஸ்தகம்.
அதை படித்தார். அடுத்த க்ஷணம் எல்லாத்தையும் விட்டுட்டார் சிவானந்தா. 15 வருஷம் ஹிருஷிகேசத்தில் ஹரித்வாரில் தபஸ் பண்ணி இப்போ என்னடா அவருடைய பேரில் எத்தனையோ பேருக்கு சத்சங்கத்தை நடத்தி பெரிய நடந்துருக்கு. அவருடைய உதாகரண கதைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்னடாண்ணா, புஸ்தகங்கள் படிக்கும்பொழுது அறிவுக்குன்னு படிக்காமல் அடுத்தவாளுக்கு உபதேசத்துக்குன்னு படிக்காமல் அவாவா அனுபவத்துக்குன்னு படிக்கும்பொழுது அது ஒரு தனி. அறிவுக்கு படிக்கிறது வேறு, நோட்ஸ்லாம் எடுத்துன்னு அது வேறு, படிக்கிறது வேறு, அனுபவத்துக்குன்னு படிக்கிறது வேறு. அது மாதிரி அனுபவத்தோடு படிச்சுட்டோம்னா ஒரு புத்தகம் படித்தாலே போகிறோம், ஏதாவது ஒரு புத்தகம் பாகவதமோ ஏதாவது ஒன்று படித்தாலே கூட போகிறோம். அப்படி இங்கே ஞானம் வந்து பேச்சில் இல்லாமல் அனுபவத்தில் வரும் பாகவதத்தில், அதுதான் விஷயம். அது மாதிரி வைராக்கியம், வைராக்கியமும் குழந்தை மாதிரி தான். வைராக்கியம்னா சில பேர் காப்பியே குடிக்கிறது இல்லைன்னு இருப்பா ஒரு மாதம். அப்புறம் எங்கேயாவது கல்யாணத்தில் நல்ல காப்பியாக கிடச்சிதுன்னா ஒரு மாதத்துக்கு சேர்த்து ஒரு ஜக்கு காப்பியை குடிச்சிட்டு வந்துடுவான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அந்த வைராக்கியமும் ஞானமும் அனுபவத்தில் வரணும்னா நீ பக்தி பண்ணினா போகும். பக்தியாகிய அம்மாவை பிடிச்சுனுட்டோம்னா ஞான வைராக்கியம் தானாக வரும் என்று தான் இதனுடைய சாரம். அடுத்த ஒரு 6 அத்தியாயம் இருக்குது பாத்ம புராணத்தை பாகவத மகாத்மியம். இது முதல் 3 அத்தியாயத்தோடு முடிகிறது. அடுத்த 2 அத்தியாயத்தில் எவ்வளோ பெரிய மகாபாபியாக இருந்தாலும் பாகவதம் கேட்டால் கரையேறுவான் என்று ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாமாவளி சொல்லுவோம். எப்போதுமே நான் நாமாவளி சொல்கிற வழக்கம், ஏன்னா தொடர்ந்து கதை சொல்லிட்டே இருந்தாலே கொஞ்சம் அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கும். நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னேனே, தூங்கினாலும் பரவாயில்ல தான், இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னா பகவன் நாமத்தை சொன்னால் தான் ஃப்ரெஷ்ஷாகும். நான் ஒரு நாமாவளி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, ஜெய ஜெய யது நந்தனா ஜெய தேவகி நந்தனா, ஜெய ஜெய யது நந்தனா ஜெய தேவகி நந்தனா, மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளிதர மோகன, பிருந்தாவன சந்தனா கோபிகா மனமோகனா, பிருந்தாவன மோகனா, பிருந்தாவன சந்தனா கோபிஜன மோகனா, பிருந்தாவன சந்தனா கோபிஜன மோகனா, ஜய ராதா ஜீவனா ராஜீவதலலோச்சனா, ஜய ராதா ஜீவனா ராஜீவதலலோச்சனா, ஜய ராதா ஜீவனா ராஜீவதலலோச்சனா. மாதவ மதுசூதனா முரளிதர மோகனா, மாதவ மதுசூதன முரளிதர முரளிதர மோகனா, முரளிதர முரளிதர மோகனா, முரளிதர மோகனா. அவர் ஆரம்பிக்கிறார் சனத்குமாரர். துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்கு. துங்கபத்ரா நதி தீரே அபூத் பத்தனமுத்தமம். அந்த துங்கா சொல்லுவா, கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்பா. கங்கா ஸ்நானத்தில் வரணும், துங்கா குடிக்கணும், அவ்வளோ பியூரிட்டியாக இருக்கும் அந்த ஜலம். அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன் இருந்தான். அவனுடைய மனைவி துந்துளின்னு பெயர். கல்யாணம் ஆச்சு, ஆனால் குழந்தைகள் இல்லை. உடனே ஜோசியாரை போய் கேட்டான், என் குழந்தை இல்லைன்னு கேட்டால் அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து புருட சூக்த ஹோமம் பண்ணுங்கன்னார் ஒரு ஜோசியர். புருட சூக்த ஹோமம் பண்ணால் குழந்தை பிறக்கலை. உடனே பக்கத்தாத்து மாமா சொன்னார், அந்த ஜோசியருக்கு அவ்வளோ தெரியாது, பாலக்காட்டில் நல்லா ஜோசியர் இருக்கார், பணிக்கிற ஒருத்தர் இருக்கார், சோழி போட்டு பார்த்து சொல்லுவார், அங்கே போகணும்னு. உடனே பாலக்காடு ஜோசியர் போய் கேட்டார். அவர் சொன்னார், புருட சூக்த மாத்திரம் ஹோமம் மாத்திரம் போகாது, ஒரு திலஹோமும் சேர்த்துக்குங்கோ அப்படின்னார். திலஹோமம் பண்ணினார் ராமேஸ்வரத்தில், அப்பையும் குழந்தை பிறக்கலை. அப்புறம் இன்னொரு ஜோசியர் சொன்னார், அவரோட இன்னொருத்தர் கெட்டிக்கார், கேரளாலே கோட்டயத்தில் ஒருத்தர் இருக்கார், அங்கே போங்கன்னார். இப்படி பல பேரை பார்த்து அவர் சந்தான கோபாலம் வந்த ஜபம் பண்ணுங்கன்னார். இது இவ்வளோ பண்ணியும் தனார்த்தம் தர்ம மார்க்கேன, இருக்கிற பைசால பாதி செலவழிச்சும் நபுத்திரோ நாபிவா புத்திரி, புத்திரன் இல்லாட்ட பரவாயில்ல ஒரு புத்திரியாவது பிறக்கலை. சில பேர் சொன்னால் குழந்தை பிறக்காததுக்கு காரணமே மரங்களை வெட்டுறதான், தென்னை மரம் அரச மரம் இதெல்லாம், தென்னம் பிள்ளை அரசம் பிள்ளையும்பா, இதெல்லாம் பிள்ளை மாதிரி அவள் அந்த மனத்தெல்லாம் வெட்டக்கூடாது, வெட்டாமல் எதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்.
வெட்டினோனா வேற ஒன்று தயார் பண்ணிடணும். அந்த மரங்களை வெட்டக்கூடாது, பாம்பு அடிக்கக்கூடாது, குழந்தைகளை ரொம்ப அதிட்டி உரட்டி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணுறவளுக்கு அடுத்த ஜென்மால குழந்தை பிறக்காது. உபன்யாசக்காரால் நிந்தை பண்ணக்கூடாது. எனக்காக சொல்லிக்கல, என்ன பண்ணால் பரவாயில்லைங்க, பாக்கி ஏறலாம், அவர் நல்லா சொல்கிறார், இவர் சரியாக சொல்லலை, அப்படிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவாவா சக்திக்கு அவாவா அவா ஈ பறக்கிற மாதிரி கருடன் பறக்கும், கருடன் பறக்கிற மாதிரி ஈ பறக்க முடியுமோ, அது மாதிரி அவாவா சொல்கிறான். இது மாதிரி நிந்தை பண்ணக்கூடாது. இதெல்லாம் புத்திர பிரதிபந்தக தோஷம். அதனால் சில பேர் சொன்னால் மாடு வளருங்கோ, பசு பூஜை பண்ணால் சரியாக போயிடும்னு. பசு பூஜை பண்ணி தான் திலீபனுக்கு ரகு பிறந்தார். இவர் என்ன பண்ணார், இவர் கோ வளர்த்தா யாமயா பால்யத்தே தேனுகும் சாபி வந்தியா பவேதிக யோமயா ரோபிதோ விரட்சா. தென்னம் பிள்ளையெல்லாம் வளர்த்தா குழந்த பிறக்கும்னா, இவர் தென்னை மரம் வச்சார், மாடு வளர்த்தார், நின்னுபியும் குழந்தை பிறக்கலை. அப்போ தான் நினச்சான், நம்மளோட தலையெழுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது போல இருக்கு, அதை மாத்திர அளவுக்கு யாராவது ஒரு மகான் இருந்தால் அவர்கிட்ட போனால் சரியாகும்னு காட்டில் போய் எழுதுன்னு இருக்கான். அப்போ அங்கே ஒரு மகான் அவரை பார்த்து சொன்னான், எனக்கு குழந்தை இல்லையேன். அவர் தலையெழுத்தை பார்க்குறேன்னு ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த ஜென்மா இல்லைப்பா, சப்த ஜென்மாவதிதவ புத்ரோ நெய்வச்ச நெய்வச்ச. இந்த ஜென்மா மாத்திரம் இல்லை, ஏழு ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு உன் தலையெழுத்தில் இருக்குது. எதுக்கு குழந்தை? சத்புத்திர சந்தாரிதகான்னு பத்தாவது நாளைக்கு ஸ்லோகம் வாசிப்பான். அந்த பையன் கர்மா பண்ணி உன்னை கரையேற்றுவான்னு. அதெல்லாம் இப்போல்லாம் சொப்பனம் தான். இப்போ பையன்லாம் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் இருக்கான். அவன் வந்து கர்மா பண்ணுறதுக்குள்ளே சரியாகுமா தெரியாது. அங்கே போனால் அவன் பண்ணின கர்மா நமக்கு ஒத்துக்குமா? இனிமேல் அவாவா பாகவத ஸ்ரீவத்சத்தில் வந்து பாகவதம் கேட்டு அவாவாலாக கரையேறுனா உண்டானே தவிர சத்புத்திர சந்தாரிதெல்லாம் இனிமேல் சொப்பனந்தான். ஏன்னா அவன் என்ன மந்திரம் சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போல்லாம் ஃபாரின் போனது தான் அவளுக்கு சிரத்த ஜாஸ்தியாக இருக்குது. அவன் மந்திரம் சொல்ல ரெடியாக இருந்தாலும் இங்கே பண்ணி வைக்கிற வாத்தியார் மந்திரம் ஒழுங்காக சொல்கிறாரா தெரியாது. எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்கிறது உலகத்தை பார்க்கும்போது. அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டோம் நாங்கள். அதனால் இனிமே அவாவாலாக பாகவதம் கேட்டு அவாவாலாக பறந்து கரையேற லெவலுக்கு தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. அதனால் நீ வந்து சந்நியாசம் வாங்கிக்கோப்பான்னார். அவன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு குழந்தை தான் வேணும் அப்படின்னார். உடனே ஒரு பழத்தை பறித்து ஜபம் பண்ணி கொடுத்தார், இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இவர் தான் தலையெழுத்தை பார்த்து சொன்னார் ஏழு ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு. அவரே ஒரு பழத்தை கொடுத்து இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்குங்கிறார். அது ரேட்டா இது ரேட்டான்னா ரெண்டும் ரேட்டு தான். சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னார். இவாத்து மாமி சாப்பிடாமல் மாட்டுக்கு போட போகிறா, மாட்டுக்கு மனுஷ குழந்தை பிறக்க போகிறோம், ரெண்டும் நடக்க போகிறோம். அவன் என்ன பண்ணால், தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தான், ஒரு மகான் பழம் கொடுத்தாருமா, இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் சொன்னார்னு மனைவி கிட்ட கொடுத்து அவன் தீர்த்த யாத்திரை போயிட்டான் ஆத்மதேவன். அவள் பழத்தை கையில் வச்சுட்டு இருக்கும்போதே அவள் சகோதரி வந்தாள், என்னம்மா பழம், எங்கள் அத்து மாமா கொண்டு கொடுத்தார், யாரோ மகான் கொடுத்தாரான், சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் சொன்னார். இது மாதிரி கண்டவாக கொடுத்தலாம் சாப்பிடாத, அது மாதிரி தான் எய்தாத்தி எச்சிமி யாரோ சாமியார் விபூதி கொடுத்தானு வாங்கிட்டுண்டா, அப்புறம் சாமியார் பின்னாடி போயிட்டா. இப்போ யார் நல்ல சாமியார், யார் நல்ல சாமியார்னு தெரிய மாட்டேங்கிறது. கண்ட கண்ட சாமியார் நிறைய பேர், கண்ட சாமியாரை நம்பணும் வேறு, கண்ட கண்ட சாமியாரை நம்பக்கூடாது. பகவானை கண்ட மகான்களை நம்பணும். அதை சொல்ல கண்டவன் பேச்சை கேட்கணும் வேறு, கண்டவன் பேச்சை கேட்கக்கூடாது, பகவானை கண்டவர்களை அது மாதிரி மகான்களை. அதனால் யார் ஒரிஜினல் மகான் இப்போ தெரிய மாட்டேங்கிறதுமா. பரம்பரையில் வந்த சிங்கேரி படம் அது மாதிரி மடத்தில் பரம்பரையில் வந்த மகான்களை தான் நம்ப வேண்டியிருக்கு. நிறைய பேர் புதுசாக கிளம்புறான், நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, பரீட்சை பண்ணி பார்த்தா தேவையில்லைன்னு. பரீட்சார்த்தந்து சாம்பிரம், அது பரீட்சை பண்ணி பார்க்கலான்னு என்ன பண்ணினா மாட்டுக்கு போட்டுவிட்டான். ஆனால் ஆத்துக்காரர் வந்து கேட்பாரே பயந்துன்னு இருக்கா. அப்போ சகோதரி சொன்னால், நான் கர்ப்பவதியாக இருக்கேன், எனக்கு பிறக்கிற குழந்தை அவன்கிட்ட கொடுத்துட்றேன், ஜாடை இருக்கிறதுனால சந்தேகப்பட மாட்டான்னு. குழந்தை அவள் கர்ப்பவதி மாதிரி நடித்தான், சகோதரி குழந்தைய வாங்கி தன் குழந்தைன்னு விட்டார் ஆத்துக்காரர்கிட்ட. அந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சான். ஒரு மூணு மாதம் ஆச்சு, த்ரிமாசே நிர்கதே சாச்ச. மூணு மாதம் ஆனோடனே அந்த ஆத்து மாட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கொட்டகால மாட்டு கொட்டகால மாட்டுக்கு கண்ணுக்குட்டினா பிறக்கணும், ஒரு மனுஷிய குழந்தை பிறந்திருக்கு. எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்குற ஆச்சரியமாக இருக்குன்னு அவள் ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் போடுறா, வாட்ஸ்அப்பில் போடுறா, பேப்பரில் போடுறா. தேவரூபீதி கௌதுகம். ஆனால் மனுஷிய குழந்தையாக இருந்தாலும் அம்மாவுனுடைய ஞாபகார்த்தமாக காது மாத்திரம் பசுவனுடைய காதா, கோவனுடைய காதாக இருந்ததுனால கோகர்ணன் அந்த குழந்தைக்கு பேர் வச்சார். ரெண்டு குழந்தையும் வளர்ந்துன்னு வரா. மகாத்மா அனுகிரகத்தில் பிறந்த குழந்தை மகாத்மாவாக இருக்கான் அந்த கோகர்ணன். இந்த திருட்டுத்தனமாக வர பையன் திருட்டு பையனாக இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போது அவன் அம்மா ஒரு பென்சில் தான் கொடுத்து அனுப்புவா, வரும்போது நாலு பென்சிலாக வரான், பக்கத்து பக்கத்தில் பென்சிலையும் தூக்கின்னு வரான். இப்படி
சின்ன வயசுலேருந்தே இவன் திருட்டு பொருட்டெல்லாம் பண்ணுறான். பெரியவன் ஆன பிறகு அப்பா அம்மாவை போட்டு அடித்து அவள் சோத்து சேர்த்து வச்ச சொத்தை கண்ணாப்புனான் செலவழிக்கிறான். பணத்துக்கே மூணு தான் பிரயோஜனம், தானம் போகோ நாசஸ்திஸ்ரஹா கதயோ பவந்தி வித்தஸ்ய யோ நததாதி நபுங்கே தஸ்ய திருத்தீயா கதிர்பவதி. ஒன்று தானம் பண்ணி பரலோக புண்ணியத்தை சேர்த்துக்கணும், பரலோகத்திலேயே சௌக்கியமாக இருக்கணும், அல்லது இந்த லோகத்திலேயே சௌக்கியமாக கார்கர் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கணும். சில பேர் தானும் அனுபவிக்காமல் தலைக்கு நல்ல எண்ணெய் கூட தேய்ச்சிக்காமல் பரட்ட தலையாக அழுக்கு வேட்டியமாக இருந்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து பணத்தை சேர்த்து வச்சு கடைசியில் பையனுக்கும் இவனும் அனுபவிக்காமல் பரலோகத்துக்கும் புண்ணியம் சேர்த்துக்காமல் சேர்த்து வைப்பான். கடைசியில் அவன் வேறு யாரும் ஒருத்து என்னடனா நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து ஒரு தப்பு காரியம் ஒருத்தன் பண்ணினான்னா அதில் பங்கு நமக்கும் உண்டு. அதனால் இருக்கும்போதே நம்ம பாதி நல்ல நமக்கு யூஸ் பண்ணிட்டு நல்ல காரியங்களை பாதி பண்ணி பண்ணிடணும். அதனால் இவன் என்ன பண்ணினான், ஆத்மதேவன் சேர்த்து வச்ச பைசாவெல்லாம் கண்ணாப்புனான் செலவழிக்கிறான். கேட்க முடியல, அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறான். அடி தாங்காக முடியாமல் அவள் அப்பா என்ன பண்ணினார், ஆத்மதேவன் கோகன்னன்ட்ட வந்து சொன்னார், பையன் அடிக்கிறான் நான் என்ன பண்ணுறது. அவர் சொன்னார், அடித்தாலும் பையன்னு நீ சொல்கிற, அவன் அப்பான்னு நினச்சா அவனை அடிப்பானோ, இனிமேல் அவனை பையன் நினைக்காதவன், இதோ உடம்புலேருந்து பிறந்ததில்லை ஒன்றும், உடம்புலேருந்து பெயின் வருது, எல்லா தலையிலையும் பெயின் வருதுனால யாராவது பெயின் தன் குழந்தை எனக்கு பெயினுக்கு யாராவது சொத்து எழுதி வைக்கிறாளோ, உடனே சுடக்கி விட்டுறான். நம்ம உடம்புலேருந்து பிறந்தனால அதை பையன் நினைக்கிறது இல்லை, அதனால் அது மாதிரி நினச்சிக்கொண்டார். தேகே அஸ்தி மாம்ச ருதிரே அபிமதிம் தியஜத்வம் ஜாயா சுதாதிஷு சதா மமதாம் விமுஞ்ச பஸ்யாநிசம் ஜெகதிதம் க்ஷணபங்க நிஷ்டம் வைராக்ய ராக ரசிகோ பவ பக்தி நிஷ்டா தர்மம் பஜஸ்வ சததம் தியஜலோக தர்மானு சேவஸ்வ சாது புருஷானு ஜெகி காம திருஷ்ணாம் அந்யஸ்ய தோஷ குண சிந்தனம் ஆசு முக்த்வா சேவா கதா ரசமகோ நிதராம் பிபத்வம். நல்ல ஆச்சரியமான ரெண்டே ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணினார் இந்த கோகர்ணர். பையன் நினச்சின்னு இவ்வளோ பிரேமையாக இருக்கேன், ஆத்துக்காரர்கிட்ட பிரேமையாக இருக்கா, ஆத்துக்காரிகிட்ட பிரேமையாக இருக்கா, ரெண்டு பேரும் குழந்தைகிட்ட பிரேமையாக இருக்கான்னா அந்த அன்பு யாருக்கிட்ட வருதுங்கிறார். இந்த உடம்புலையா வருது, உடம்புல அன்பு வைக்கிற மாதிரி எதுவும் இல்லையே, என்ன இருக்குன்னா எலும்பு தோல் ரத்தம் அஸ்தி மாம்சம் சளி பீழ் மலம் மூத்திரம் நகம் கேசம் இதெல்லாம் வேண்டாத சமெல்லாம் ஒன்றா வச்சிருக்கு. இருந்தாலும் பார்க்கறதுக்கு எல்லாம் பிரியமாக ஏன் பழகின்றிருக்கானா, அதில் வேண்டிய ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. தேகே அஸ்தி மாம்ச ருதிரே அபிமதிம் தத், அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன என்ன ஆகிறதுன்னா அந்த ஆத்மா இருக்கலாம் இந்த வேண்டாத சரீரம் கூட வேண்டியது மாதிரி தோன்றது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாட்ட இவ்வளோ பிரியம் இருக்குன்னா அந்த ஆத்மா தான் கிருஷ்ணன். அதனால் அந்த கிருஷ்ணனை பிடிச்சிக்கோ, நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு நிம்மதி வேணும் முக்கியம். நாலு கார் இருக்குது நாலு பங்களா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறவன் இருக்கான், எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், இருக்கவாலும் இருக்கா. நிம்மதி வேணும்னா நிம்மதியாக இருக்கிற ஒருத்தட்ட போகணும். நிம்மதியாக யார் இருக்கான்னா கிருஷ்ணன் தான் இருக்கான். பாக்கி தெய்வங்கள் கூட கொஞ்சம் அவள் கொஞ்சம் பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா தெய்வமே ஒரு ஆயுதத்தோடு நிற்கிறது, என்ன எப்படி சேஃப்டிக்கு எதுக்கு இருக்கட்டும்னு. ஆயுதமே இல்லாமல் ஜாலியாக உடம்பை வளைச்சிருந்து ஃப்ளெக்சிபிளாக, ஆனால் குடும்பத்தில் இப்படி நேராக இருக்கக்கூடாது, இப்படி வளைஞ்சி கொடுத்து போனால் தான் குடும்பத்தில் இருந்து நிம்மதியாக இருக்கலான்னு அதையும் கிருஷ்ணன் காமிக்கிறான். உடம்புலையே காமிக்கிறான் கிருஷ்ணன், இப்படி ஏன் வளைஞ்சி வளைஞ்சி இருக்கிறான்னா குடும்பத்தில் வளைஞ்சி ஆத்துக்காரிக்கு வளைஞ்சி கொடுத்துட்டு பையனுக்கு வளைஞ்சி கொடுத்துட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் குடும்பத்தில் இருக்கலாம், நான் தான் இப்படி தான் பெண்ணா நடக்காது. அப்படி எப்படி இருக்கணும்னு தன்னுடைய உடம்புனாலையும் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கான் கிருஷ்ணன். அதனால தான் குருவாயிருக்கு எல்லாரும் போகிறா குருவாயிரப்பனை பார்க்குறதுக்கு. ஏன்டாண்ணா அந்த குருவாயிரப்பனுடைய அந்த சிரிப்பை பார்த்தாலே நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். குருவாயூர் போகும்போது குருவாயூரப்பனும் கணத்தில் கை வச்சுட்டு இங்கே இருந்தால் வச்சுங்க, அப்புறம் யாரும் குருவாயூருக்கே போக மாட்டான். அந்த குருவாயூரப்பனை பார்த்தா நம்முடைய கஷ்டங்களாக நீனும். அதை விட ரொம்ப சூப்பராக சிரிக்கிற நம்ம சீனிவாச பெருமாள். நான் அன்றைக்கி வந்து பார்த்தேன் அந்த குமிழ் சிரிப்பு, அந்த பெருமாளை பார்த்துன்னு இருந்தால் பெருமாளை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசு வரலை, கிளம்பணுமே கிளம்பினேன். அதனால் என்ன பண்ணிட்டான்னா கவலைப்படாத ஒரு வாரம் இங்கே இருந்து என்னை பார்த்துன்றேன்னு அந்த பெருமாளுடைய சங்கல்பம் சாஸ்திரி மூலமாக நான் நினச்சிருந்தேன். இவ்வளோ அழகாக இருக்காரு பெருமாள், பெருமாள் விட்டு மனசு வரலை அன்னைக்கு என்ன வரலாம் இருந்தால் கூட. அப்படி அந்த பகவானுடைய அந்த சிரிப்பை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு டைமே போடுறதே தெரியாது, ஆனந்தமாக இருக்கலாம். அதனால் அவர் சொன்னார், அந்த குருவாயூரப்பன் அந்த கிருஷ்ணனை படி, அந்த கிருஷ்ணனை பற்றின புராணம் பாகவதம் இந்த வச்சிக்கோன்னு கொடுத்தார்.
இது பெருசாக இருக்கே நான் எப்படி படிக்கிறதுன்னார். ஏன்னா அவருக்கு 60 வயசு ஆடுத்தான் கத ஷஷ்டி வருஷா. இந்த 60 வயசு ஆனவாருக்கெல்லாம் சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கொடுக்குறா. அது வந்து முதல்ல ஆரம்பித்தது பாகவதத்தில் தான். 60 வயசு ஆனவாளுக்கு ரயில்வேயில் போனால் கொஞ்சம் பைசா கம்மியாக கொடுத்தா போகிறோம், ஃப்ளைட்டில் கூட கம்மியாக கொடுக்குறான்னு கேள்வி. அது மாதிரி திருப்பதி குருவாயூர் முதலிய பிரதான க்ஷேத்திரங்களுக்கு போனால் 60 வயசுக்காரர்கள் தனி கியூ இருக்குது. அது முதல்ல அந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் ஆரம்பித்து வச்சது பாகவதத்தில் தான், கோக்கர்ணர் தான் ஆரம்பித்து வச்சார். யாருக்கு 60 வயசு ஆகிடுத்தோ அவள் ஃபுல் பாகவதம் படிக்க வேண்டாம், தசமஸ்கந்தன் 10வது பாகம் கிருஷ்ணலீல இருக்குது அது மாத்திரம் படித்தா போகும். நான் சொல்ல பாகவதத்தில் இருக்குது, கத ஷஷ்டி வருஷா ஸ்ரீகிருஷ்ணமாப்ப நியத்தம் தசமஸ்ய பாடாது. முடிஞ்சவா ஃபுல்லாக படிக்கலாம், அதுக்குன்னு 60 வயசு எடுத்துன்னு பாதி படித்தேன்னு நினச்சிக்க, முடிஞ்சவா ஃபுல்லாக படிக்கலாம், நம்ம ஃபுல்லாக தான் சொல்ல போகிறேன். அந்த முடியாதவாளுக்கு அந்த பாகவதம் மாத்திரம் படித்தா போகிறோம். இந்த கிருஷ்ணனையே குழந்தையாக நினச்சிக்கோ, கிருஷ்ணனை குழந்தையாக நினச்சிருந்தான்னா கிருஷ்ணன் எல்லாம் பண்ணுவான், பகவான் பண்ணுவார், பையன் பண்ணுவானா தெரியாது. கும்பகோணத்தில் 6வது சாரங்கபாணி பெருமாள் இருக்கார் தெரியுமோ, அந்த சாரங்கபாணி பெருமாள் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த பெருமாளையே குழந்தையன் தான் நினச்சிட்டு இருந்தார். அந்த பிச்சை எடுத்த காசுலேயே ராஜகோபுரம் கட்டினார் அவர். அவர் தீபாவளி அன்னைக்கு போயிட்டார், செத்து போயிட்டார். போனால் அவாவா என்ன பட்டாசு வெடிப்பால அநாத பிரயத்தை யாராவது கவனிப்பாலும், யாரும் கவனிக்கலை. திடீர்னு ஒரு வைஷ்ணவ பையன் வந்தான், திருமண் நிட்டுந்தான், மாலை போட்டுன்ற தோசை மாலை போட்டுருக்கான், அப்பா அப்பான்னு அழறான். ஆஹா, சொந்தக்காரா இருக்கா போல இருக்கு, நம்ம அநாதை நினச்சுவோமேன்னு ஊர்க்காராலாம் அங்கே கிராம அந்த அக்ராஹத்தில் இருக்கவெல்லாம் ஹெல்ப் பண்ணினான், சம்ஸ்காரம் சக்கரப்படுத்துறல சம்ஸ்காரம்லாம் பண்ணினான். அப்பா நீ குளிச்சுட்டு வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். அங்கே இருந்தவா இந்த போன குளிக்க போன பையன் வரவே இல்லை. உன் பேர் என்னடனா, என் பேர் அமுதன்னு சொன்னான் அந்த பையன். குளிக்க போன பையன் வரலையே, அமுதா அமுதான்னு கூப்பிட்டுருந்தா வரலை. அன்னைக்கு ராத்திரி இந்த பிரதான அந்த பட்டாச்சாரியர் இருக்காரு, அவருடைய சொப்னத்தில் பகவான் சொன்னார், நான் தான் அந்த வைஷ்ணவ பையனாக வந்தேன், ஏன்னா அவர் என்னையே குழந்தையாக நினச்சதுனால அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்காக நான் தான் வந்தேன், இதோடு நிறுத்தக்கூடாது, இனிமேல் வருஷா வருஷம் அவருக்கு நான் சிராத்தமும் பண்ணணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணுன்னார். என்னென்ன கோவிலே என்னென்னமோ உற்சவம் நடக்கிறது, இன்னைக்கு சாரங்கபாணி கோவிலில் சிராத்த உற்சவம் நடக்கிறது. பெருமாள் 3 பில் பவித்திரத்தை போட்டுண்டு 2 ஸ்ரீ வைஷ்ணவாவை கூப்பிட்டு சிராத்தம் பண்ணுறான்னா அப்பான்னு நினச்சி விட்டார், தன்னை பையன் நினச்சி விட்டார். நினச்சதுனால பகவான் சிராத்தம் பண்ணுறார். பையன் கூட ஒரிஜினல் சாதம் பண்ணால் இரண்டை சாதம் பண்ணுவானா தெரியாது, ஆனால் பகவான் உண்மையிலே சிராத்தம் பண்ணிட்டுருக்கார். இது மாதிரி குருவாயூரில் நடக்கிறது, குருவாயூரப்பன் சிராத்தம் பண்ணுறார் 2 பேரை கூப்பிட்டு. இது மாதிரி நிறைய சரித்திரம் இருக்குது. பத்மாலய மாதான்னு எனக்கு பேதம் கிடையாது, எல்லாத்துலேயும் எது நல்லது உண்டோ அதை நான் எடுத்துப்பேன். சச்சிதானந்த பாரதின்னு சிருங்கேரியில் இருந்தவர் ஒரு மகான். அவர் மதுரைக்கு வந்தபோது அங்கே பத்மாலய மாதான்னு ஒரு தம்பதிகள், அவளுக்கு குழந்தை இல்லை, சந்தான கோபாலம் வந்த உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டான். அவர் மகான், பகவான் நேரடா பார்க்குறவர். சந்தான கோபாலம் வந்தத உபதேசம் பண்ணினார், குழந்தை பிறக்கல, கிருஷ்ணனே நேரடா பிரத்யட்சமாயிட்டான் அவளுக்கு. அந்த அம்மாவுக்கு டைரெக்டாக கிருஷ்ணனே பிரத்யட்சமாகி லீலெல்லாம் பண்ணுவான் அவள் ஆற்றுல. அந்த அம்மா சொல்லி சொல்லி அவர் எழுதுவார். அதில் நீல பால விஜயனதுக்கு பேர் வச்சு 7-8 புஸ்தகம் எழுதி 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 அண்ணாட்ட கொண்டு கொடுத்துருக்கா, அண்ணா வச்சுருக்கா இன்னும் பரனூரில். அந்த மாமி தூரமாக இருந்தால் கூட கிருஷ்ணன் வருவானா, நான் இந்த டயத்தில் நீ வரையேப்பா கிருஷ்ணான்னு. என் தூரம்லாம் சரீரத்தை நான் எதுலேயும் சம்மந்தப்படாதவம்மா, நான் உன் கூட துணைக்கி இருக்குப்பேம்மா. அந்த டயத்துலையும் குளிக்கும்போது கிருஷ்ணன் அந்த குட்டி கிருஷ்ணனாக வருவானா, குளிக்கும்போது வேணா இப்போ வரையேன்னு, உனக்கு முதுகு தேய்ச்சிக்க ஆள் இல்லையம்மா நான் வரையினேம்னா, முதுகு தேய்ச்சி விடுவானா கிருஷ்ணன் குளிக்கும்போது. இதெல்லாம் அந்த அம்மா அனுபவங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு நினச்சிண்டாலாம், இதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணுறான் அதெல்லாம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிட்டான்னா பையன்னு ஒருத்தர் இருந்தால் தானே சம்ஸ்காரம் பண்ணுவான், கிருஷ்ணன் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிட்டான். நினச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அனுபவத்தையும் காட்டி கொடுத்தான். அந்த அம்மா போன பிறகு கிருஷ்ணனே சாயக்கொண்டே மயில் பிலியமாக அக்னி சட்டியை ஏந்தின்னு போகிறான், போய் அந்த அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு அனுபவத்தையும் கொடுத்தான்னு. அப்போ என்னடாண்ணா கேரளாவில் அந்த பூந்தானம் பாடினார், உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் மற்ற உன்னிகள் வேணமோ மக்களாய். உன்னி கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனே குழந்தையாக இருக்கும்போது வேறு குழந்தை வேணுமா, அதனால் இந்த கிருஷ்ணனை பிடிச்சிக்கொண்டு அந்த பாகவதத்தை கொடுத்தார். அவர் அதையே பிடிச்சி பாகவத தசமஸ்கந்தம் படித்து அந்த ஆத்மதேவன் கரையேறிட்டார்.
கோகர்ணன் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். இந்த துந்துகாரி வீட்லேயே அஞ்சு வேசிகளை வச்சுட்டு இருந்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு அந்த வேசிகள்லாம் என்ன பண்ணா, இவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் சேர்த்து வச்ச பைசாவை எடுத்துன்னு போயிட்டான். தீர்த்த யாத்திரை போன கோகர்ணன் அவ ஊர்க்காரரை பார்த்தார். எங்கள் அண்ணா திருதிட்டானா கேட்டார். அது ஏன்ப்பா கேட்குற, உங்கள் சகோதரன் துர்மரணம் அடைஞ்சிட்டான், வேசிகள்லாம் கொண்டுட்டான், என் சகோதரனுக்கு சத்கதி கிடைக்கணுமேனு கயாசிராத்தம் பண்ணுறார். கயாசிராத்தம் பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்கு வரார். ஊருக்கு வந்து தின்ன தானே இருக்கு, திண்ணையில் உக்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார், பகவன் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கார். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஜபம் பண்ணின்னு இருக்கார், காயத்ரி ஜபம் பண்ணின்னு இருக்கார். அப்போ சில காட்சிகள் தெரியுது. சக்ருன்மேஷா சகிருத்தஸ்தி சகிருத்த மகிஷோ, ஒரு ஆடு வர மாதிரி இருக்குது. என்னது ராத்திரியில் ஆடு வருதுன்னு பார்க்குறாரு, ஆடைக்கான ஒரு யானை நிற்கிறது. இன்னும் யானை நிற்கிறதுன்னு பார்க்குறா, எரும மாடு தலையாடுறது, தின்னு தீ பிடிச்சி எரியறது, இது மாதிரி இதை பார்த்தா நம்ம பயந்துன்னு வந்துடுவோம். அவர் பயப்படலை. ஏதோ ஜீவன் இங்கே இருக்குது அப்படி தெரிஞ்சுட்டு, யார் நீ அப்படி கேட்டார், ஒரு பிரேத ஜீவன் கண்ணுக்கு எதிர்க்க தெரியறது. ஏன்னா அந்த பிரேதாவஸ்தையில் இருக்க ஜீவனை பார்க்குறதுக்கு ஒரு யோகியதை வேணும். எங்கள் குருநாதர் அண்ணாட்டை வந்து ஒருத்தர் கேட்டார், பகவானை பார்க்க முடியுமான்னு கேட்டார். அதுக்கு அண்ணா கேட்டான், முதல்ல பேயை பார்த்துருக்கியான்னு கேட்டார். பேயை பார்க்குறதுக்கே அவனுக்கு யோகியதை இல்லை, அதுக்கே யோகியதை வேணும்ப்பா. அது எங்கேயோ ஹை லெவலில் இருக்குது, பகவான் பவர் பவர்ஃபுல் கரண்ட் இருக்குது. பேயை பார்க்கறதுக்கே யோகியதை இல்லை, நீ எங்கே பகவானை பார்க்க முடியும், முதல்ல அதுக்கு யோகியதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு. குட்டிச்சாத்தனை பார்க்குறதுக்கே உனக்கு யோகியதை இல்லாதவன் குருவாயிருப்பனை எங்கே பார்க்க முடியும். அதனால் அதுக்குள்ள யோகியதையை சம்பாதிச்சுக்கணும். அவர் யோகியதை உள்ளவராக இருந்தாலும் பார்த்தார், தெரிஞ்சுன யார் நீன்னு கேட்டார். அப்படி கை கையை ஆடுறது பேச முடியல. உடனே காயத்ரியை சொல்லி ஜலத்தை தெவிச்சார். இந்த காயத்ரி ஜபம் பண்ணினாலே பயப்பட வேண்டாம். பிராமணாளுக்கு AK-47 வேண்டாம். காயத்ரி ஜபம் பண்ணி இந்த பூனல் இருந்ததுன்னா எதுக்கும் பயப்படவே வேண்டாம். AK-47 வேண்டாம் அவளுக்கு. நான் சொல்லலை, அனுபவம், பலவித அனுபவங்கள் இருக்குது இதுக்கு. காயத்ரிக்கு கேரளாவில் டெய்லி சகசிராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணுவார். ஒரு நம்பூதிரி டெய்லிக்கு 1008 காயத்ரி தான் பண்ணுவார் அவர். அப்புறம் தான் வெளியில் போவார். ஒரு நாளைக்கு ராத்திரி இப்படி வெளியில் வரும்பொழுது, கைகால அம்பரத்துக்குன்னு வெளியில் வரும்பொழுது ஒரு பிரம்மராட்சசம் எதிர்க்க வந்து பயமுறுத்தலாம் வந்து நின்னது. இந்த பிரம்மராட்சசை பார்த்து சொன்னாராம், பயமாக இருந்தால் ராத்திரியில் வராத காலம்பரவான்னார். இந்த பிரம்மராட்சசை என்னடா அது, இவனை பயமுறுத்தலாம் பார்த்தா என்னை பார்த்து பயப்படாது அப்படிங்கிறாரே நினச்சிருந்தாராம். அப்படி காயத்ரி ஜபம் பண்ணினா அவ்வளோ பவர். அதனால் இவர் வந்து என்ன பண்ணினார், அந்த காயத்ரியை சொல்லி ஜப ஜலத்தை தெளித்து யாருன்னு கேட்டார். உடனே சொல்கிறது, நான் தான் உன்னுடைய சகோதரன் துந்துகாரி. எனக்கு சொந்த புண்ணியமும் இல்லை, ஒரு பையன் சம்ஸ்காரம் பண்ணலை. இந்த சம்ஸ்காரம் பண்ணும்போது 11வது நாள் அன்றைக்கி ரிஷபோத்சர்ஜனன்னு ஒன்று பண்ணுவாள், ஒரு காலமாட்டை சிவங்கோவிலுக்கு ஓட்டி விடுறதுன்னு. அது எதுக்கிட்டனா பிரேதத்வபாதை நிவர்த்திக்காக தான். எந்த கர்மா அப்படினாலும் இந்த சங்கல்பத்தை கவனித்தா எதுக்கு பண்ணுறா என்னன்னு அதில் சொல்லுவாள். அது மாதிரி இந்த ரிஷபோத்சர்ஜனங்கிறது ஸ்திரீ சூத்திரால் கூட பண்ணணும்னு இருக்குது கருட புராணத்தில். அது மாதிரி எனக்கு யாரும் கர்மாவும் பண்ணலை, சொந்த புண்ணியமும் இல்லை, அதனால் இப்படி பிரேதமாக அலையிறேன். இவர் கேட்டால், நான் உனக்கு கயாசிராத்தம் பண்ணினேன்னேன்னார். அதுக்கு அந்த பிரேதம் சொல்கிறது, கயாசிராத்த சதேனாபி முக்திரிமே ந பவிஷ்யதி. என் பாவத்துக்கு 100 கயாசிராத்தம் பண்ணினாலும் நான் கரையேற மாட்டேன், வேறு ஏதாவது வழியை தேடு, வேறு ஏதாவது வழி சொல்லு. உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சது எவ்வளோதான், நான் பெரியவாழ்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு. பல பெரியவாழ்கிட்ட கேட்டார், யாரும் பதில் சொல்லலை. உடனே சூரியனை குறித்து தபஸ் பண்ணினார். துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின்னு, சர்வகர்ம சாட்சியான சூரிய தேவனே, என் சகோதரனுக்கு நல்லகுதி கிடைக்க வழி சொல்லுங்கோன்னு இந்த அர்க்கியம் கொடுக்கும்போது இப்படி கேட்குறார் சூரியன். இப்படி போயிட்டு இருக்கிற சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்திகி சப்தாகம் வாசனம் குரு இதி சூரிய வச சர்வைகி தர்மரூபந்து விஸ்ருதம். பாகவதத்தினால்தான் உன் சகோதரனுக்கு முக்தி கிடைக்கும், அதை 7 நாளில் நீ அதை
பாராயணம் பண்ணி அவனை கரையேத்து என்று சொல்ல, உடனே அவர் ஆற்றுலேயே வந்து அவருக்கே வித்வானாக இருக்கிறதுனால அவரே பாராயணம் பண்ண ஆரம்பித்தார். ஊர்க்காரெல்லாம் பந்தல் போட்டான், ஏன்னா எல்லாரும் கேட்கணுமே, இன்னைக்கு ஹால் இருக்குது, அன்றைக்கி ஹால் இல்லை, பந்தல் மூங்கில் பந்தல் போட்டான், மூங்கில்லாம் நட்டு அந்த நட்ட மூங்கில்ல ஏழு கணுவில் மூங்கில்ல அந்த பிரேதம் ஏறிண்டு ஒவ்வொரு நாள் பாராயணம் உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஹே சத்தம் கேட்கும். உடனே சத்தம் கேட்டேன்னு எல்லாம் பயந்துன்னு பார்த்தான், அந்த கணு ஒன்று வெடிச்சுது. ரெண்டாவது நாளைக்கு முடியும்போது டே இன்னும் சத்தம் கேட்டு பார்த்தா அந்த கணு முடி இப்படி, அப்புறம் ஒவ்வொரு நாளும் முடிய முடியும் பார்த்துட்டே இருந்தான், அது ஒடிய வெடிய வெடிக்கிறதான. ஏழு நாளைக்கு அந்த ஏழு கணுக்கள் இந்த மூங்கில நடுவில் நடுவில் இருக்குமே ஏழு கணு வெடித்து திவ்ய ரூபத்தில் சதுர்பஜ சங்கசக்கர கதாதாரியாக ஒருத்தர் வரார். சுனந்தன் நந்தன் ரெண்டு விஷ்ணு பாரிஷதர்கள் விமானத்தில் வந்து அவனை கூட அழைச்சிட்டு போகிறான். நீ கோகர்ணர் கேட்டார், நீங்கள் யாருன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் தான் உன் சகோதரன், நான் பண்ணின பாபத்துக்கு ஒரு பன்னியாவோ நாயாவோ பிறந்து கஷ்டப்படுறேன், இந்த பிரேத்த ஜென்மா தான் வேண்டான்னு. ஆனால் இந்த பாகவதம் என்ன பண்ணிடுத்துனா, தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி, இந்த பிரேதங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிறது இந்த பாகவதம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நல்ல மரணமே எங்கேயும் காணலை. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா அந்த ஆக்சிடெண்டில் நடந்த ஜீவன்களாம் அப்படியே போயிடுறது, அது அங்கேயே சுற்றின்னு இருக்கும். அதனால தான் ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்னு ஸ்பீட் பிரேக்கர்லாம் தான் போடுவாள், போட்டாலும் முடியும் ஆக்சிடெண்ட் நடக்கும். ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் போன ஜீவன்கள் கரையேறாமல் அங்கேயே சுற்றி சுற்றி அவள் கட்சிக்கு ஆள் சேர்க்கறா பாருங்க, இப்போ அது மாதிரி அவள் கட்சிக்கு அந்த பிரேதம் ஆள் சேர்க்க ஆரம்பிக்கும். இது மாதிரி பிரேதங்களுடைய விமுக்திக்கு ஒரே வழி இந்த பாகவதம் தான் என்று அந்த பிரேத ஜீவனே சொல்லிட்டு அந்த விமானத்தில் இருந்து கிளம்பி போகிறான். உடனே அந்த விஷ்ணு பாடத்தால் பார்த்து கோகர்ணர் கேட்டார், இங்கே நான் தான் பாகவதம் சொன்னேன், எல்லாருமே கேட்டா பாகவதம் கேட்டால் மோட்சம் கிடைக்கும்னா ஏன் எல்லாருக்கும் கிடைக்கலேன்னார். அதுக்கு அவர் சொன்னார், மூணு காரணம் இருக்குன்னார். சிரவணந்து கிருத்தம் சர்வைஹி ந ததா மனநம் கிருத்தம். பாகவதத்தை கேட்டால் போகாது, மனநம் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு மணி நேரம் கேட்குறே வச்சுங்கோ, கேட்டு நேரம் ஆற்றுல போய் டிவி சீரியல்லாம் பார்க்கக்கூடாது. என்னென்ன சொன்னார், நீங்கள் மாடு சாப்பிட்டுட்டு அசை போடும் பாருங்கோ, என்னென்ன சொன்னார், எப்படி ஆரம்பித்தார், என்ன உதாரண கதை சொன்னார், அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதுக்கு தான் மனநம்னு பேர். இது வந்து வேதாந்த சாஸ்திரத்தில் முக்கியம். ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா, அதுக்கு நிதித்தியாசனம்னு பேர், அது நினச்சி பார்க்கணும். எல்லாரும் கதை கேட்டாலே தவிர மனநம் பண்ணலை, மனநம் பண்ணினாதான் மோட்சம். மூணாவது ரெண்டாவது காரணம், சப்தராத்திரம் உபோஷ்யைவ பிரேதேன சிரவணம் கிருதம். ஏழு நாளும் பட்னியாக இருந்து பாகவதம் கேட்டது, நம்ம பட்னியாக இருக்க முடியாது, மூணு வேலைக்கு ஆறு வேலையாக சாப்பிடுங்கிறான் டாக்டர், இல்லாட்டா அசிடிட்டி வருங்கிறான். நமக்கு அது மாதிரி ஒழுங்காக பட்னி இருந்து கேட்க கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கலாம், பட்னி இருந்து நமக்கு கேட்க முடியல. அதனால் அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், அந்த பிரேதத்தினுடைய ஆயுசு முடிஞ்சதுனால மோட்சம் கிடச்சிது. நமக்கெல்லாம் இருக்கிற பரியந்தம் எப்போ நம்ம பாகவதத்துக்கு நம்ம சேரப்போட்டு இங்கே உட்காந்துட்டோமோ, பகவான் என்ன பண்ணுவாராம், வைகுண்டத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு விஷ்ணு பாடத்தில் கூப்பிட்டு ஒரு சேர் எடுத்து உழுகலை இங்கே போடும்பறான். எதுக்குன்னு, ஸ்ரீவத்சத்தில் ஒருத்தர் கதை கேட்க போயிருக்கார், அந்த மாமா அந்த தாத்தா வருவார், அவருக்கு இப்போயே சீட்டு ரிசர்வேஷன் பண்ணிடுவோம்னு. நீங்கள் பாகவதத்துக்கு வந்துட்டேல்னா வைகுண்டத்தில் சீட்டு ரிசர்வ் பாகவதத்தில் இருக்கு. அதனால் அது நமக்கு உடனே மோட்சம்னு அவசியம் இல்லை, எப்போ நம்முடைய ஆயுசு முடியுமோ அப்போ மோட்சம் கிடைக்கும். உடனே மோட்சம் வேணும்னா சொல்கிறவர் எப்படி இருக்கணும்னா, சுகர் மாதிரி இருக்கணும், கேட்குறவர் பரீட்சித்து மாதிரி இருக்கணும். சுகர் கதை சொல்லிட்டு சம்பாவனை வாங்காமல் போனார், ஒரு வேஷ்டி கூட வாங்கிக்காமல் போயிட்டார். இன்றைக்கி கதைக்கு சொல்கிறவரெல்லாம் என்ன கொடுப்பேன் கேட்டுன்னு தான் கதைக்க ஒத்துக்கிறா. சொல்கிறவர் எங்கள் குருநாதர் மாதிரி சொன்னால் போகிறோம். எங்கள் குருநாதர் அண்ணா ஸ்ரீரங்கத்தில் ஒரு சத்தகம் பண்ணினார், அண்ணா ரெண்டு வேலை சொல்லுவார், நாலு டு ஆறு எட்டு டு பத்துன்னு அப்படி ரெண்டு வேலை சொல்லுவார். அதில் மூணாவது நாளில் மூணாவது நாலாவது நாளோ அஜாமில உபாக்கியான சொன்னார் நாலுலேருந்து ஆறு. அப்போ ஒரு செட்டியார் கதை கேட்டுகிட்டு இருந்தார், அழுதுண்டே சொன்னார், அந்த அஜாமிலன் பாபிக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு நீங்கள் சொன்னீர், நானும் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டார். நீங்கள் சிரத்தையாக பாகவத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு மோட்சம் கட்டாயம் கிடைக்கும்னு அண்ணா சொன்னார். அப்புறம் என்னாச்சு, ரெண்டாவது செஷன் பிரகலாத சரித்திரம் சொல்கிறார், பிரகலாத சரித்திரத்துக்கு அவர் வரலை அந்த செட்டியார். அண்ணா விசாரித்தா அங்கே உட்காந்துருப்பாரு செட்டியார் எங்கன்னு, இல்லை வீட்டுக்கு போனார் நாராயணான்னார் பகவான் அடைஞ்சுட்டார்னு. அண்ணா மாதிரி உள்ள மகான்கள்கிட்ட கேட்டால் ஏழு நாள் சத்தம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எப்போ மோட்சம் வேணுமோ அப்போ கிடைக்கும். ஒருத்தர் கூட கேட்டார், அண்ணாட்ட டிக்கெட் கொடுங்க எனக்குன்னு,
அண்ணா சொன்னால் விசா வாங்கி வச்சுக்கோ, பகவான் அனுப்புவார் வண்டி. அப்போ அதுலேயும் கொஞ்சம் அண்ணா சில அவாவாளுக்கு இந்த மாதிரி சொல்லுவார், ஏ விசா நம்ம வாங்கி வச்சுக்கலாம், வேறு வண்டி பகவான் அனுப்பும் போது போகலாம். நீங்கள் சில பேருக்கு உடனே கொடுப்பார், அது மகான்களுடைய அண்ணா மாதிரி மகான்கள்கிட்ட கேட்கும்பொழுது ஏழு நாள் கூட நியமம் இல்லை. கேட்குறவர் பரீட்சித்து மாதிரி இருக்கணும், மணி பார்க்காம இருக்கணும், பாம்பு வருதான்னு பார்க்காம இருக்கணும். கேட்குறவாலும் பரீட்சித்து மாதிரி இருந்து சொல்கிறவரும் சுகர மாதிரி இருந்தால் ஏழாவது நாள் மோட்சம் கிடைக்கும். என்ன மாதிரி சாதம் நம்மளை மாதிரி இருந்தான்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம, ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சுகர பறக்கிறவருக்கு நம்மளால் பறக்க முடியாது. அந்தளவுக்கு இல்லாத போனாலும் நம்ம நிலைக்கு நம்ம பாகதம் கேட்டால் தின்ன சோகைக்கு மண்ணு, தின்ன மண்ணுக்கு சோகையும் போலே. அது மாதிரி நமக்கு நம்ம கேட்ட அளவுக்கு நமக்கு ஞான பக்தி வைராக்கியம் வந்து கடைசியில் பகவான் நம்மளையும் அழிச்சின்னு போவார். இது தெரியாமல் ஒரு ராஜா என்ன பண்ணினார், சப்தாகம் நடத்திட்டு இப்படி ஆகாசத்தை பார்த்துட்டே இருந்தார். இந்த சப்தாகம் நடத்தின பண்டிட்ஜி கேட்டார், என்ன ராஜாவே மேலே பார்த்துட்டு என்ன பார்க்குறேன், இல்லை முதல் நாள் கதையில் நீங்கள் சொன்னேன் உபன்யாசம் முடிஞ்சவுடனே வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்து அழிச்சின்னு போனால் சொன்னாலே எனக்கு விமானம் வரதான்னு பார்க்குறேன்னார். உடனே அந்த பண்டிட்ஜி சொன்னார், அது விமானம் வந்ததுன்னு கதையில் சொன்னேன், ஒரிஜினலாக வருமா தெரியாதுன்னார். ராஜாவுக்கு மகாகோபம் வந்துடுத்து, நான் லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாருக்கும் அன்னதானெல்லாம் பண்ணி பந்தல் இந்தெல்லாம் போட்டு சம்பவனெல்லாம் நிறைய பண்ணி பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் ஏழாவது நாள் விமானம் வரலன்னு நீங்கள் சொல்லணும், இல்லைன்னா உங்கள் தலையை வெட்டிடுவேன் நாளைக்குன்னு. அப்போ தான் பண்டிட்ஜி புரிஞ்சிருந்தார், கதை கேட்ட ராஜாவுக்கு மோட்சம் இல்லை, நாளைக்கு எனக்கு தான் மோட்சம், கதை சொன்ன எனக்கு மோட்சம் கிடச்சிடும் போல இருக்கேன்னு இந்த பண்டிட்ஜி பயந்து போயிட்டார். அப்போ தான் அந்த பண்டிட்ஜியோட பொண்ணு அவரோட விஷயத்தை தெரிஞ்சுட்டு ராஜா கிட்ட கேட்டால், நீங்கள் எப்படி கதை கேட்டேன்னு, இல்லை ஏழாவது நாளைக்கு விமானம் வந்துடுமே, அடுத்த ராஜாவை யாரை போடலாம், ஒழுங்காக இதை கொண்டு போகணுமே இந்த நாட்டு ராஜ்யத்தேன்னு அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா கிட்ட கேட்டால், நீங்கள் என்ன பண்ணினேன்னு, பேத்தி ஸ்கூலுக்கு போகிறாலே எப்போ வருவாளோ நினச்சிருந்தீங்கன்னா, கண்ணு புஸ்தகத்தை பார்க்குறது, வாய் சொல்கிறது, மனசு அதனுடைய அர்த்தத்தை நினைக்கல, வேறு மனசு எங்கேயோ போயின்னு இருக்கு, அது மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்லை, எதை பண்ணினாலும் அதில் சின்சியாரிட்டியோடு பண்ணணும். இது மாதிரி பண்ணினாலாம் ஏழாவது நாளைக்கு மோட்சம் கிடைக்காது, அது எதை எப்படி பண்ணணுமோ அந்த முறையில் பண்ணால் கிடைக்கும், பாக்கி இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் கிடைக்கும்னு சொன்ன உடனே கோகர்ணர் விடலை. அவருடைய சாமர்த்தியத்தை பாருங்கோ, அந்த ஊர்க்காரில் கூப்பிட்டா நான் ரெண்டாம் தடவை சத்தாகம் பண்ணுறேன், எல்லாம் சிரத்தையாக கேளுங்கோ, மனநம் பண்ணுங்கோன்னு சொல்லி ரெண்டாம் தடவை பகவான் சத்தாகம் பண்ணினாராம். அவர் அந்த டைம் மாதத்தை வேறு சொல்கிறார், சிராவண மாதங்கிறார், சிராவணே மாசி கோகர்ணன் மறுபடியும் சத்தாகம் பண்ண, முதல்ல பாரிஷதால் அனுப்பிச்ச கிருஷ்ணன் பட் தானே இறங்கி வந்துட்டானான். ரெண்டாவது சத்தாகம் பண்ணும்போது வந்து எல்லாரையும் பாஞ்சஜன்ய துவனியும் சக்கரை ஹரிஷாத்தத்திர சுயம்ஹரியும் பாஞ்சஜன்ய சங்கநாதம் பண்ணி கதை கேட்க வந்தவா எல்லாரையும் கிருஷ்ணன் ஆளுங்கினம் பண்ணிட்டு யதா ராமேனேங்கிறார். ராமர் எப்படி அயோத்தியில் இருக்கிறவாள் எல்லாரையும் அழிச்சின்னு போனாலோ அது மாதிரி கோரோ கோரோ இந்த கோகர்ணன் கிருபையினால் அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கும் சத்கதி கிடச்சிது. இந்த ரெண்டு அத்தியாயம் மகாத்மியத்தில் 4-5 அத்தியாயத்தில் இந்த கோகர்ண் இந்த துந்துக்காரி சரித்திரம் இதை படித்தா ரொம்ப நல்லது, எதுவும் ஸ்ராத்த டயத்தில் படித்தா ரொம்ப நல்லது. ஸ்ராத்தே பிரயுக்தம் பிதிருப்தி மாவகேது நித்தியம் சுபாட்டாத புனர் பவஞ்சே, டெய்லி படித்தா அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும். இந்த சரித்திரத்தை படத்தே சித்திரகூடஸ்தா சாண்டில்யோபி முனி சாண்டில்ய மகர்ஷி டெய்லி இந்த சரித்திரத்தை படிச்சுட்டு இருக்கார் என்று சொல்லி மகாத்மியத்தை முடித்தார். அதன் பிறகு 6வது அத்தியாயத்தில் பாகவதம் எப்படி பண்ணணும் அந்த லிஸ்ட்லாம் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். முதல்ல பாகவதம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு ஜோசியரை போய் பார்க்கணுமா, தெய்வஜந்து சமாகூய, நமக்கு அப்படிலாம் தேட வேண்டாம், நம்ம வாத்தியாரே எல்லாம் தெரிஞ்சு வரா இருக்கார், அவரே ஜோசியர், அவரே அவரா 2-in-1, 3-in-1லாம் இல்லை, 2-in-1 நம்ம வாத்தியார், அதனால் அது நமக்கு பாக்கியம். அதெல்லாம் இல்லை விஸ்தாரமாக சொல்லியிருக்கு, தெய்வஜ்யம் நல்ல ஜோசியம் தெரிஞ்சவாளா பார்த்து கூப்பிட்டு நல்ல முகூர்த்தம் பார்த்து இந்தந்த மாதத்தில் பண்ணால் மோட்சம், இந்தந்த மாதத்தில் பண்ணால் பரவாயில்ல, கடத்தில் சொல்லிட்டு சதாசி எப்போனா பாகவதம் படி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் பத்திரிக்கை அடிக்கிறது முதற்கொண்டு சொல்லி வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஓரமாக தூக்கி போடுங்கிறார். கிரகோபஸ்கர முத்ருத்திய கிரக கோணே நிவேசியதுன்னு வீட்டில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த சேர்கிறலாம் தூக்கி ஓரமாக வைங்கிறார். மகாத்மியத்தில் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்து பார்த்தேன் இப்படிலாம் எப்படி பத்திரிக்கை எழுதுறது முதற்கொண்டு இதில் இருக்குது பாகவதம் மகாத்மியத்தில். அதில் அதெல்லாம் சொல்லி எப்படி எல்லாரையும் கூப்பிடணும், 7 நாள் வரவா வாங்கோ, 7 நாள் முடியாதவா 1 நாளாவது வாங்கோ, ஒரு முகூர்த்தமாவது ஒரு க்ஷணமாவது வந்துட்டு போங்கோ, கடைசியில் வந்து சுண்டலாவது வாங்கிட்டு போங்கோ, அது ஒன்றும் இல்லாட்டா கூட என்கிற அளவுக்கு அதில் சொல்லியிருக்கு மகாத்மியத்தில். அப்படி அந்த மகாத்மியத்தை சொல்லி இதை முடிக்கும்போது என்ன ஆச்சரியம், ஒரு நல்ல காரியம் பண்ணி முடியும்போது யாராவது பெரியவா வந்தான்னா அதை பகவான் ஏற்றுக்கிறான் அர்த்தம். ஒரு பசுமாடு வந்தாலோ ஒரு கருடன் வந்தாலோ இதெல்லாம் ஒரு சுப லட்சணம். இவர் பாகவதம் சனத்குமாரர் முடிக்கும்போது என்ன ஆச்சரியம்னா, சனத்
சாட்சாத் சுகரே பிரத்யட்சமாயிட்டார். பாகவதமே சுரூபமான சுகர் தத்ராயஜோ ஷோடச வார்ஷிகாஸ்ததா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாக பிரேம்னா பட்டன் பாகவதம் சனை சனைஹி. அவரால் பாகவதம் சொல்லாமல் இருக்க முடியாதான், பாகவதம் சொல்லிட்டு இருப்பாரான். ஆள் இருந்தால் தான் பாகவதம் சொல்கிறது, இல்லையா சொல்கிறதுன்னு இல்லையா, எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரான் பிரேம்னா பட்டன் பாகவதம். ஏன்னா பைசாக்கு படிக்கிறது இல்லை, ஆசைக்கு படிக்கிறவர். அதனால் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பார் பிரேம்னா பட்டன். அப்படி சுகாச்சாரியர் வந்தோடனே எல்லாரும் எழுந்துட்டா. நான் நம்ம பாகவதம் முடியும் போது ஒரு பாகவத ஸ்வரூபமே ஒருத்தர் வந்தாரின்னா அவரை கூப்பிட்டு நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கோன்னு சொல்ல அவர் ரெண்டு ஸ்லோகம் உபன்யாசம் பண்ணினார். உபன்யாசம் பண்ணின உடனே என்ன ஆச்சரியம், எல்லாரும் பஜனை பண்ணினார்களாம். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்ட, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் லட்சுமீ நாராயணா ரங்க ரங்க விட்டலா, நாராயணா ரங்க ரங்க விட்டல், போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயண ஜெய் ஜெய் விட்ட, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயண ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் ஜெய், ஜெய் 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 விட்டலா ஜெய் 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 விட்டலா. அப்படி சப்தாகம் முடியும்போது கீர்த்தனம் பண்ணணும்னு இருக்கு. அப்போ தான் அந்த எல்லா யஜ்ஞத்துலேயும் தோஷம் வருமே, எந்த எல்லா ஐக்கியத்துலையும் ஒரு மந்திர தந்திர லோப தோஷம் மாதிரி சப்தாக ஐக்கியத்தில் தோஷம் வந்தால் கீர்த்தனம் பண்ணால் சரியாக போயிடும். அதனால் இந்த கீர்த்தனம் பண்ணணும்னு இருக்கு. அந்த கீர்த்தனம் பண்ணும்பொழுது யார் யார் எப்படி எப்படி பண்ணினாலும் ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம், பிரக்லாதஸ்தாலதாரி தரளகதிதயாச்ச உத்தவ காம்ஸ்யதாரி வீணாதாரி சுரர்ஷிஹி ஸ்வரகுஷலதயா ராககர்த்தா அர்ஜுனோபூத் இந்திரோவாதீன் மிருதங்கம் ஜய ஜய சுகராஹ் கீர்த்தனே தே குமாராஹ யத்ராக்ரே பாவவக்தா சரசரச்சனயா வியாசபுத்ரோ பபூவ. அங்கே பிரஹ்லாதனே வந்திருக்கார் கதை கேட்கறதுக்கு. பிரஹ்லாத அவர் கைதாளம் போட்டுல சிப்லா தாளம் போட்டு குதிக்கிறார். உத்தவா காம்சியதாரி வெங்கலத்தாளம் இந்த ஜாலரா போட்டு உத்தவன் பஜனை பண்றார். நாரதர் வீணை வாசிக்கிறார். அர்ஜுனன் ராக ஆலாபனை பண்றான். இந்திரனே மிருதங்கம் வாசிக்கிறான். மிருதங்கிஸ்டில் ரொம்ப கெட்டிக்காரர் மூணு பேர் தான், ஒன்று நந்திகேஸ்வரர், ஒன்று விஷ்ணு, மூணாவது இந்திரன். இந்திரனே பார்த்தான் நமக்கு இந்த பஜனையில் மிருதங்கம் வாசித்தா தான் பிரயோஜனம்னு. இந்திரோவாதீன் மிருதங்கம் ஜெய ஜெய சுகராஹா, பஜனை எடுக்கும்போது ஜெயஹோ ஜெயஹோன்னு சப்தம் கொடுக்கணும் உற்சாகத்துக்கு. அதை வந்து சனத்குமாரால் பண்ணுறான். இப்படி சுற்றி வர யாரால் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பஜனை யார் லீட் பண்ணி நடத்துகிறான்னா, எத்ராக்ரே பாவபக்தா சரசர, ஏதோ பஜனைனா தேங்காய் முடி பஜனை நினச்சிக்காதப்பா. எல்லாவற்றையும் துறந்த முற்றும் துறந்த முனிவர் சுகர் பஜனை பண்ணார். ஏதோ பஜனைனா லேசு நினச்சிக்காத, ஆரம்ப நிலையில் இருக்கிறவாளுக்கு இல்லை. எல்லாத்தையும் விட்ட சதாசிவ பிரம்மேந்திரால் வேட்டி துண்டு அவிழ்ந்தது போன தெரியாத சதாசிவ பிரம்மேந்திரால் பாடுறார். ப்ரூகி முகுந்தே தீ ரசனே, ப்ரூஹி முகுந்தே தீ ரசனே, ப்ரூஹி முகுந்தே தீ. ஒரு சுகருடைய அவதாரம் சதாசிவ பிரம்மேந்திரலாம். சரீரம் வேற ஆத்மா வேறன்னு உபன்யாசத்தில் சொல்லலாம், அனுபவத்தில் வேணுமே. ஒரு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியலையே. அந்த சதாசிவ பிரம்மேந்திரால் அனுபவத்தில் இல்லவர். அவர் நடந்து போகும்பொழுது ஒரு மிளேச்ச வீதியில் போயிட்டார். அந்த மிளேச்ச ராஜா என்ன பண்ணினான், கையை வெட்டுன்னுட்டான். அவர் கையை வெட்டினா அவர் பாட்டு போயிட்டு இருக்கார். இந்த கசாப்பு கடைக்காரன் கையை வெட்டினான். இவரோடு போன உடனே ஆச்சரியப்பட்டான், சாமி சாமி இவங்க கையை வெட்டிட்டேனேன்னு, என்னை வெட்ட முடியாதுங்கிறார் அவர் பாட்டு. நான் அனுபவத்தில் இருக்கார், இல்லை கையை வெட்டி அந்த கை இந்த இருக்கு பாருங்க ஒன்று கொண்டான மையம் ஒட்டி வச்சிருந்தார். போயிட்டு இருக்கார், சாமி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னார். ஒரே வார்த்தையில் சுருக்கமாக உபதேசம் பண்ணார்.
நினைச்சதை செய்யாதே அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இன்னும் இவன் நினைச்சான் அவரோட போகலாமோ நினைச்சான், செய்ய முடியல. சரி வீட்டுக்கு போகலாமோ நினைச்சான், செய்ய முடியல. சரி இங்கேயே உக்காந்துடலாமோ நினைச்சான், செய்ய நினைக்காம செய்யவே முடியல. இவரோ நினைச்சதை செய்யாதேன்னு விட்டார். ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறான், இவர் என்ன உபதேசம் பண்ணாரு உனக்கு பிடிச்சிக்கவே முடியல. ரொம்ப நேரம் நினைச்சதை செய்யாதேங்கிறாரே, நினைவு இல்லாமல் என் மனசாக மட்டும் முதல்ல மனசில் நினச்சி தான் பாக்கி வாச்சா வஜ்ரி கர்மனா எல்லாம் அப்புறம்தான். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு நினைச்சதை செய்யாதேன்னா அந்த நினைவுகள்லாம் எந்த ஆத்மஸ்வரூபத்துலேருந்து கிளம்புறதோ அந்த ஆத்மஸ்வரூபந்தான் நீ தெரிஞ்சுக்கோங்கிறத சுருக்கமாக உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். மகானுடைய வார்த்தையெல்லாம் ஒரு சுருக்கமாக தான் இருக்கும் ஒரு வார்த்தை. அப்படி அனுபவத்தில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திரால் பஜனை பண்ணுறார். அது மாதிரி இங்கே ஸ்ரீ சுகாச்சாரியர் பாகவதத்துக்கு பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறா, 1000 பேர் இருக்கா படிச்சுட்டு சொல்கிறவா, ஹிருதயத்திலேருந்து அனுபவத்தை சொல்கிறவர் யாருடனா எங்கள் குருநாதர் மாதிரி. அவள்கிட்ட பாகவதம் கேட்டால் அது தனி, அது மாதிரி சொல்கிறவரான். எத்ராக்ரே பாவபக்தா சரசரச்சனையா வியாசபுத்திரோ, அந்த சுகரே பஜனை பண்ணும்பொழுது கிருஷ்ணனால் இருக்க முடியலையா கோலோகத்தில். மதுரோ முரளிதரஹா, கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதினு வந்துட்டான்னார். என்ன பஜனையில் எல்லாம் இருக்குது, புல்லாங்குழல் இல்லையே ஃப்ளூட் இல்லையேன்னு பகவானை வேணுகானம் பண்ணிட்டு வரேன். இன்னும் நாரதரை பார்த்து கேட்டான், அவர் தானே சத்தாக மணினவர் பிரதான ஸ்ரோதா, உமக்கு என்ன வேணும் என்று கேட்க நாரதரை சொன்னார், இது இங்கே எப்படி வந்தேலோ அது மாதிரி எங்கே எங்கே பாகவதம் நடக்கிறதோ அங்கே எல்லா அங்கேயும் பக்தர்களோடு சென்று அங்கே வரவாளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்கோன்னு நாரதரை வரம் கேட்டுண்டார். அதன் பிறகு கடைசியில் ஒரு வார்த்தை இந்த பாகவத மகாத்மியத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வார்த்தை சொல்றார், யாதார்த்தியான் நகி புவனே கிமப்பியசாத்தியம், நீ எதை பண்ணினாலும் யதார்த்தமாக பண்ணுங்கிறார். ஒரு சமையல் பண்ணால் கூட தன்னை எதே பண்ணணுமே கொஞ்சம் பண்ணக்கூடாது, சமையல் பண்ணும்போது சந்தோஷத்தோடு நன்னா வரணுமே கிருஷ்ணா உனக்காக பண்ணுறேனேன்னு நினச்சின்னு பண்ணினா சமையல் நன்னா இருக்கும். இப்படி ஒரு இடத்த துடைக்கணும் போது தலையை எடுத்து துடைக்கணுமே துடைச்சின்னு போகக்கூடாது, அது துடைக்கிறதா இருந்தால் கூட க்ளீனாக. சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி மேலாக துடைச்சிடுவா, கட்டில் கடியில் துடைக்கவே மாட்டான். அப்புறம் பத்து நாளைக்கு கடையில் அதெல்லாம் ஒரு பத்து லாரி குப்பை வரும். அதுனால் சின்ன துடைக்கிற காரியமாக இருந்தால் கூட எதை பண்ணுறதா கூட சின்சியாரிட்டியோடு வேணும். அந்த சின்சியாரிட்டியோட ஒருத்தன் கர்மாவை பண்ணினா கட்டாயமாக அவனுக்கு பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யாதார்த்தியாத் நகிபுவனே கிமப்யசா, உலகத்தில் கிடைக்காததே கிடையாது என்று சொல்லி இந்த மகாத்மியத்தை முடிக்கிறார். இந்த மகாத்மியத்தோடு இன்றைக்கி முடிச்சுக்கிறோம். மேலே நாளைய தினம் முதல் நமக்கு விஸ்தாரமாக 4:30 வச்சுக்கலாமா 4:30 வச்சுக்கலாமா, 4 மணிக்கு ஆரம்பிப்போம். 4 மணிக்கு ஆரம்பித்து இதேமாதிரி 5:30 6 மணிக்குள்ளே நம்ம மேலே பாகவத விஷயங்களை சொல்கிறோம். பாகவதம் வந்து பெரிய கடல், அந்த கடலில் குதித்து எழுந்துன்னு வரதெல்லாம் ரொம்ப சிரமம். இருந்தாலும் ஓரமானது சில பேர் கால் நினச்சிக்கிறாளே, அது மாதிரி கால் நினச்சிக்கிற மாதிரி இந்த 7 நாளில் சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் பிரதானமான விஷயத்தை விஸ்தாரமாகவும் விரிவாகவும் பாக்கி விஷயத்தில் சுருக்கமாக சொல்லிட்டு போவோம். நாளைக்கு நாரத சரித்திரம், குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, பரீட்சி சரித்திரத்தோடு பரீட்சி சரித்திரத்தோடு நாளைக்கு பிரதம ஸ்கந்தம் அது பூர்த்தியாகும். அதுமாதிரி அடுத்த நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நாளைக்கு என்ன விஷயங்கள்னு சொல்லுவோம். இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். மேலே ஒரு குரு கீர்த்தனம் பாடி தீபாராதனையோடு பூர்த்தி பண்ணுறோம். ஸ்வஜனகிருதமலசரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயத நயன கலாதர சீதல வதனா லலித விசால லலாட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமத ஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வசனா ஹேமசைல சமதீர உதாரா கருணா பாராவாரா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா. ஜெய போல் சத்குரு மகாராஜ் கீ ஜய, ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத, ஜய ஜய ராதா கிருஷ்ணஸ்வரூபா, ஜய ஜய பாகவத தேவா, ஜய ஜய பாகவத. பட்டுத்தர மறு நாளிலிருந்து இந்த 2 கீர்த்தனும் ஜெராஸ் பண்ணி கொடுக்குறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்.
பட்டுத்தர மறுபூமவு சரதாம் பதி பதி பரிபததாம் பிரதிபத லலிதம் த்வாம் தியக்வா பரமசுகம் குதஹ தேவா ஜய ஜய பாகவத பரமபதே பகவான் பக்த பரிபாலன குணவான் கமல பவாய கிருபயா த்வாம் நிஜ கமல முகேன ததௌ தேவா ஜய ஜய பாகவத நவ நவ ரஸ பரிதம் திவ்யம் நாராயண முக கலிதம் நளினாசன தேவ பிரததௌ நாரத முனயே த்வாம் தேவா ஜய ஜய பாகவத ஆலோட்யாகில சாஸ்திரம் பகவான் அனவப்யமனசாந்திம் ஆஸ்வாத்யாத்துலரசம் தே சாஸ்வதம் ஆனந்தமாபபரம் தேவா ஜய ஜய பாகவத நிகமாந்தத்தரோர்கலிதம் மதுரம் நிரவத்ய பதலசிதம் நிர்குண நிஷ்டோபி ஸ்ரீசுகு நித்யம் பிபதி த்வாம் தேவா ஜய ஜய பாகவத கலிமலஹரணம் த்வாம் ஸ்ருத்வா கைவல்ய சுகப்ரதம் கிருஷ்ண பிரேம நிமக்னோ ராஜா கிருஷ்ண பதாம்புஜமாப தேவா ஜய ஜய பாகவத ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத ஜெய் போலோ பாகவத பகவான் கீ ஜெய் ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ராதே கிருஷ்ணா நல்லா சொல்லுங்க ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா தீபாராதனை பண்ணிடலாம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் மகாதேவ்யை ச வித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகே தன்னோ லட்சுமி பிரசோதயாத் ஸ்நோர்முகம் வீர்யாணி பிரபோசய்ய பார்த்திபான் விபமேரஜாகம் சயோஸ்க பாகதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமாண ஸ்திரேதோரு காயோ விஷ்ணோராட்டமசி விஷ்ணோ பிருஷ்டமசி விஷ்ணோஸ்ஞப்த்ரேஸ்தோ விஷ்ணோஸ்யூரசி விஷ்ணோ த்ருவமசி வைஷ்ணவமசி விஷ்ணவேத்வா ஓம் சாந்தி 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 கண்டகர்பூரணிராஜனம் தரிசயாமி நக்ஷாம் தாரயாமி ஓம் ஹர ஓம் ஹர மத்யமிதம் வாதே நசகரேன ரக்ஷா எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் ராதே கிருஷ்ணா வரிசிக்கிறது
ஒரு சின்ன விஜயாபனம் ஸ்ரீ குருபியோ நம இதுல கும்பகோ பூர்ண கும்பம் கொடுத்த அக்ஷதை வச்சிருக்கேன் எல்லாம் கையில் வாங்கிங்கோ ஆற்றுல எடுத்துன்னு போய் அரிசி பானை சேர்த்துடணும் அது அது அன்னவருத்தியாகவும் சாஸ்திரம் அது நீங்கள் கொடுத்துருக்கூட சரி எல்லாரும் வரிசையை வாங்கிங்கோ அப்படி உங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் நல்லா அண்ணாட்ட வாங்கிங்கோ அப்படி கையில் வாங்கிங்கோ அரிசி பானையில் போட்டுருக்கோம் அப்படி